கத்துடியே பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நெகேமியாவின் புஸ்தகம் 4:20 நாம் வாசிப்போம். Nehemiah chapter 4 verse 20. நெகேமியா 4:20. நீங்கள் எவ்விடத்திலே எக்காள சத்தத்தை கேட்டீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நீங்கள் எவ்விடத்திலே எக்காள சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள். In what place therefore he hear the sound of the trumpet, resort thither unto us. உலகத்திலே பலவிதமான சத்தங்கள் தொனிக்கிறதை நாம் பார்க்கலாம். We can hear many sounds trumpeting everywhere in the world. இன்றைக்கு உலகத்திலே பலவிதமான சத்தங்கள் தொனிக்கிறது. We can hear many sounds in the world. மனிதருடைய சத்தத்தை கேட்கலாம். We can hear the sound of man. மிருகங்களுடைய சத்தங்களை கேட்கலாம். We can hear the sound of animals. பறவைகளின் சத்தங்களை கேட்கலாம். We can hear the sound of the birds. எதிரிகளின் சத்தங்களை கேட்கலாம். We can hear the sound of the enemies. இயந்திரங்களின் சத்தங்களை கேட்கலாம். We can hear the sound of the machines. கர்த்தரை துதிக்கிற சத்தத்தை கேட்கலாம். We can hear the sound of praising God. ஜெபம் பண்ணுகிற சத்தங்களை கேட்கலாம். We can hear the sound of prayer. இப்படிப்பட்ட பல சத்தங்களை, யுத்த சத்தங்களை நீங்கள் இந்த பூமியிலே கேட்க முடியும். We can hear the sound of the war on the earth. ஆனால் இங்கே ஒரு சத்தம் சொல்லி இருக்கிறது, எக்காள சத்தம் என்கிற ஒரு சத்தம். But here we can hear the sound of the trumpet. பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த காலத்து முறைப்படி ஜனங்கள் யுத்தங்களுக்கு செல்லும் பொழுது இந்த எக்காள சத்தத்தை அவர்கள் தொனிக்க பண்ணினார்கள். In the Old Testament, according to their customs, the people used to sound the trumpet at the time of war. சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் கூட அதை தொனித்திருக்கிறார்கள். Even at the time of joy, they had sounded this. இந்த எக்காள சத்தங்களிலே கூட வித்தியாசங்கள் உண்டு என்பதை நாம் பூமியிலே புரிந்து கொள்ள முடியும். We can understand that there is even differences in the sound of trumpets. அந்த எக்காள சத்தத்திலே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது. அந்த வித்தியாசங்களை அந்த குறிக்கப்பட்ட நபர்கள் கண்டுகொள்வார்கள். There are differences in the trumpets and those particular persons will be able to differentiate it. எக்காளம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாவான் என்று வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது. The word of God says that if the trumpet does not sound properly, then how will one go to war? இன்றைக்கும் காவல்துறையிலே இந்த எக்காளம் ஊதுகிற ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். Even today in the military we can hear the sound of the trumpet these days also. அதே போல ராணுவத்திலும் கூட இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. Even in the military we can find these practices. ஆனால் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே ஒரு எக்காளம் ஊதக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. But in the New Testament there is a day going to come when the trumpet will sound. முதலாம் தெசலோனிக்கேயர்லே 4:16 இன்னும் கொஞ்ச நாளிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நேரத்திலே ஒரு எக்காளம் தொனிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Thessalonians 4:16 we can see that at the time when the church is being caught up this the sound of the trumpet will sound. கர்த்தர்தாமே தேவ எக்காளத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். The Lord himself shall descend from heaven with a shout. ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. And there is a meaning for every sounding. எக்காளம் ஒரு விதமாக சத்தமிட்டால் ஜனங்கள் ஆயத்தமாவார்கள். If a sound is being trumpeted in the trump then the people will be getting ready for war. அடுத்த எக்காளத்திலே இன்னொரு சத்தம் கொடுத்தால் ஜனங்கள் யுத்தத்துக்கு வந்து நின்று விடுவார்கள். If another noise is being sounded in the trumpet then the people will come ready for the war. அடுத்து ஒரு சத்தம் எக்காலத்திலே இன்னொரு வித்தியாசமான சத்தம் கொடுத்தால் உடனடியாக யுத்தத்திலே அவர்கள் கலந்து விடுவார்கள். And if another sound is being trumpeted then the people will come and gather together for war. அருமையானவர்களே, நாமும் கூட இந்த எக்கால சத்தத்தை நாம் இந்த நாட்களிலே கேட்டு வருகிறோம். Even these days we have been hearing the sound of the trumpet. சுவிசேஷ சத்தம் ஒரு எக்கால சத்தம். The gospel which is resounding is the trumpet sound. உபதேசத்தை கேட்பது அது ஒரு எக்காள சத்தம். Hearing the doctrine is also a trumpet sound. அடுத்து ஒரு எக்காளம் தொனிக்க போகிறது, அது நம்மை மறுரூபப்படுத்தி இயேசுவோடு நம்மை இணைக்க கூடிய ஒரு சத்தம். Nextly a trumpet is going to sound, it is going to transform us and unite us with Jesus. இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது 1 Corinthians 15:52 எக்காளம் தொனிக்கும் என்று சொல்லுகிறார். This is what Paul writing to 1 Corinthians 15:52 he says that the last trump shall sound. முதலாம் கொரிந்தியர் 15:51-52 இந்த இரண்டு வசனங்களிலே எக்காளம் துணிக்கும் பொழுது நடைபெறுகிற ஒரு மறுரூபத்தின் வேலையை நாம் அங்கே வாசிக்கலாம். We can see in 1 Corinthians 15:51-52 that at the sound of the trumpet there is a transformation which takes place. அதிலே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, கடைசி எக்காளம் என்று சொல்லி இருக்கிறது. In that it word is said that it's the last trump. அப்படியானால் அதற்கு முன்பாகவே சில எக்காளங்கள் ஊதப்படுகிறது. If so there are other trumpets which have been blown before it. அதை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன், சுவிசேஷம் அறிவிக்கப்படுவது ஒரு எக்காளம். That is why I said revealing the gospel is also a trumpet. அடுத்து உபதேசம் கொடுத்து உங்களை ஆயத்தப்படுத்துவது ஒரு எக்காளம்.
Nextly, giving you the doctrine and making you ready is a trumpet. அடுத்திந்த பரிசுத்தவங்களை ஐக்கத்திலே இணைந்து நீ கட்டப்படுவது, அந்த சத்தியத்தைக் கேட்பது ஒரு எக்காள சத்தம். Nextly, you being built up in the fellowship of the saints and being built up with that doctrines is a trumpet. நாம் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். We have been coming across all these things. இனி நாம் சந்திக்கப் போகிறது, கேட்கப் போகிறது கடைசி எக்காளம். Hereafter, what we are going to meet and here is the last trump. அந்த கடைசி எக்காளம் தொனிக்கும்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். When the last trump shall sound, we shall all be transformed. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். In a moment, in a twinkling of an eye, we shall all be transformed. எக்காளம் தொனிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பவுல் அழகாகச் சொல்லுகிறார். St. Paul says, for the trumpet shall sound and the dead shall be raised incorruptible and we shall be changed. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேர் இந்த எக்காள சத்தத்தைக் கேட்க நம்மை ஆயத்தப்படுத்திக்கொண்டு வருகிறோம். Dear beloved, how many of us are preparing ourselves to hear this trumpet sound? இந்த மற்ற சத்தங்களுக்கும் இந்த சத்தத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. There is a great difference between the other sounds and this sound. ஏனென்றால் சுவிசேஷம் என்னும் எக்காளம் தொடர்ச்சியாக தொனித்துக்கொண்டே இருப்பது. Because the trumpet of gospel is being sounded everywhere. உபதேசம் என்ற எக்காளம் சபைக்குள்ளே மாத்திரம் தொனித்துக்கொண்டே இருப்பது. The doctrine which is the trumpet is sounded in the church alone. சுவிசேஷம் என்னும் எக்காளம் பூமியிலே கடைமுனை வரை எல்லா இடங்களிலும் அந்த எக்காளம் தொனித்துக்கொண்டே இருக்கிறது. The trumpet of gospel is resounded in every part of the world. ஆனால் உபதேசம் என்னும் எக்காளம் ஒருவனை உருவாக்கக்கூடிய அந்த எக்காளம் என்பது சபைக்குள்ளே மாத்திரமே அது தொனித்துக்கொண்டே இருக்கிறது. But the trumpet of doctrine which is forming a man is being found only in the church. இந்த ஒரு எக்காளம் அந்த சுவிசேஷ எக்காளம் துணிக்கும்பொழுது நமக்குள்ளே ரட்சிப்பு உண்டானது. When the trumpet of gospel is being resounded, we receive salvation. இல்லாவிட்டால் நாம் இந்த சத்தியத்திலே உண்டாக்கப்படுகிறோம். Or we have been formed into this church. சபைக்குள்ளே வந்த பின்பு இந்த உபதேச எக்காளம் துணிக்கும்பொழுது நாம் உருவாக்கப்படுகிறோம். When we come into the church and the trumpet of doctrine is resounded, we have been formed. ஒரு குழந்தை உண்டாவது ஒரு பகுதி. A child being formed is another part. அந்த குழந்தை சரியான விதத்தில் உருவாகுவது இன்னொரு பகுதி. And the child growing up into another part is a different part. அதற்கு பின்பு அந்த குழந்தை சரியான நேரத்தில் வெளியே வருவது அடுத்த பகுதி. And the child now coming out is another part. அதுபோல like this. சுவிசேஷம் என்னும் எக்காளம் உன்னை இந்த சபையின் இரட்சிப்புக்குள்ளே உண்டாக்குகிறது. Like this, the trumpet of gospel is forming you in this church. உபதேசம் என்கிற அந்த எக்காளம் உன்னை உருவாக்குகிறது. And the gospel of doctrine is changing you. அடுத்த ஒரு எக்காளம் வரும்பொழுது நீ ஆண் பிள்ளையாக வெளியே போவாய், இல்லாவிட்டால் இந்த உலகத்தை விட்டு கடந்து சிங்காசனத்துக்கு போய் சேருவாய். Nextly, a trumpet is going to come and you will be formed as a man child and go up to the throne. இந்த எக்காளங்களை நீங்கள் கேட்டு பழகி இருக்கிறீர்களா? Have you practiced hearing this trumpet sound? ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய எக்காளம் தொனித்துக்கொண்டே இருக்கிறது. Every week the trumpet is being sounded. இந்த உபதேசம் என்னும் எக்காலத்திலே உருவாக்கக்கூடிய சக்தி உண்டு. There is the work of transformation in the doctrine of this trumpet. கடைசி எக்காளம் துணிக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த உலகத்தை விட்டே நாம் மறுரூபமாக்க ஆண்டவரோடு போய் சேர்ந்து விடுவோம். But at the last trump, what is going to happen is we will be transformed and go with the Lord with him. இதுவரைக்கும் நாம் கேட்ட அந்த எக்காலத்தை விட இயேசு கிறிஸ்து வரும்பொழுது துணிக்கிற எக்காளம் வித்தியாசமானது. As far as we have heard the trumpet sounds, this the sound which is going to sound at the coming of the Lord Jesus is different. அது இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறது, இல்லாவிட்டால் இந்த சரீரத்தை மீட்படைய செய்கிறது. That is transforming this body or making this body to redemption. அந்த சத்தத்துக்காக தான் கிறிஸ்தவ உலகம் காத்திருக்கிறது. For that sound is the Christian world waiting for. இன்னும் சரியா சொல்ல போனால் மனவாட்டியாக மாற்றப்பட்டவர்கள் காத்திருக்கிறார்கள். If we should properly say that those who are waiting as the bride are waiting for it. இல்லாவிட்டால் ஆவியின் முதல் பலன் பெற்றவர்கள் காத்திருக்கிறார்கள். Or those who have received the first fruits of the spirit, they are waiting for it. இல்லாவிட்டால் அபிஷேகத்தின் பரிபூர்ண ஜீவனை பெற்றவர்கள் காத்திருக்கிறார்கள். Or those who have received the fullness of life in the Holy Spirit are waiting for it. கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக உலகத்தை வெறுத்தவர்கள் காத்திருக்கிறார்கள். Those who have left hated the world for the sake of knowledge of Christ, they are waiting for it. பிரியமானவர்களே, அந்த எக்காள சத்தம் என்பது, அந்த கடைசி எக்காளம் என்பது எல்லாருக்கும் கேட்கக்கூடிய அனுபவம் அல்ல. Dear beloved, the last trumpet is not an experience being heard by all. இப்பொழுது இந்த கூட்டத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். Now you have come for this meeting. இந்த கூட்டத்தில் ஒரு சிலரோடு கர்த்தர் பேசினார். In the some of them the Lord had spoken to them in this meeting. காமனா தேவனுடைய சத்தத்தை கேட்பது ஒரு பகுதி. On a common part where you hearing the word of God is a different angle. தனியான ஒரு விதத்திலே உங்களில் ஒரு சிலர் இன்றைக்கு தொடப்பட்டிருப்பீர்கள். And individually some of you have been touched.
touched. உங்களை ஒட்டி உகாந்திருக்கிற ஆளுக்கு அந்த தரிசனம் கிடைச்சிருக்காது. The person who is sitting close by you will not have that vision. ஆனால் நீங்கள் அது பக்கத்துல நிற்கிறீர்கள், உங்களுக்கு அது கிடைச்சிருக்காது. But you are nearby them and you have not received it. ஆனா உங்க லைன்லயே உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்திருக்கும். But the person in your line out close by you have received a prophecy. உங்க பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு ஒரு தரிசனம் கிடைத்திருக்கும். The neighbor person have received a vision. இல்லாவிட்டால் உங்களுக்கே அந்த அனுபவம் கிடைத்திருக்கும், மற்றவங்களுக்கு அது கிடைக்காமல் இருந்திருக்கும். Or you might have received it and others would have not. அப்படியானால் இதிலிருந்து என்ன விளங்கிக்கொள்ளுகிறோம்? If so, what do we understand from this? இந்த சபைக்குள்ளேயே இருக்கும்பொழுது ஒரு சிலருக்கு தரிசனம், ஒரு சிலருக்கு தரிசனம் இல்லை, ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனம், ஒரு சிலருக்கு தீர்க்கதரிசனம் இல்லை. அப்படியானால் அந்த தேவனுடைய வார்த்தை குறிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கிறது. Being in this church itself, some of them have the vision, some not, and some of them have the prophecy and some do not have it, and some of them alone have this portion of vision. அதுபோல இந்த கடைசி அக்காலம் என்பது எல்லாருக்கும் கேட்பது அல்ல. Even so, the last trump is not heard by all. தங்களை உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள், only those who have yielded themselves to form into God. தன்னை மறுரூபப்படுத்த சமர்ப்பித்தவர்கள், those who have yielded themselves to be transformed. இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், கர்த்தரோடு போய் சேர வேண்டும் என்று ஒரு வாஞ்சையோடு தெய்வீகமாக அர்ப்பணித்தவர்கள், those who have yielded themselves with a godly desire, not wanting this world but desiring for God. லாபமாய் இருந்தவைகளை நஷ்டம் என்று விட்டுவிட்டவர்கள், all those that were as a profit to them, they have left it at loss. எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவையே மாத்திரமே நேசித்தவர்கள், they have loved Jesus more than all. இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை பற்றி கொண்டவர்கள், they have clung on to the gospel of the doctrine of Christ. இவர்களுக்கு இவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு அந்த எக்கால சத்தம் கேட்கும். For them, wherever they might be, they will hear this trumpet sound. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது? How many of you have the desire to hear this trumpet sound? ரட்சிப்பின் எக்கால சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். I have heard the trumpet of salvation. உபதேசத்தின் எக்கால சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். I have heard the trumpet of doctrine. ஆனால் என்னுடைய ஒரே வாஞ்சை கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது அந்த சத்தத்தை நான் கேட்க வேண்டும். But my only desire is when the last trump shall sound, I should hear it. உனக்கு குடும்பம் இருக்கலாம், you might have your family, பிள்ளைகள் இருக்கலாம், you might have children, business இருக்கலாம், you might have business, இந்த உலகத்துல பல தேவைகள் இருக்கலாம், you might have many needs in this world. இதெல்லாம் இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகும்பொழுது எல்லாமே முடிவுக்கு வந்து விடுகிறது. All this will come to an end when you pass on from this world. இவைகளுக்கு மத்தியிலே எக்கால சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கையோடு எதிர்பார்ப்போடு நீ போய் கொண்டே இருக்க வேண்டும். In the midst of all this, you will have to go with an expectation to hear this trumpet sound. ஒருவேளை நீ வயலில் இருக்கும் பொழுது இந்த சத்தம் கேட்கலாம், you might be in the field and you will hear it. இல்லாவிட்டால் எந்திரம் அரைக்கும் போது இந்த சத்தம் கேட்கலாம், or when you are working on the machines, you will hear the sound. இல்லாவிட்டால் படுக்கையில் இருக்கும் பொழுது இந்த சத்தத்தை கேட்கலாம், or when you are in bed, you can hear the sound. உன்னோடு வயலில் இருக்கிற ஒரு ஆள் எடுக்கப்படலாம், இல்லாவிட்டால் நீ எடுக்கப்படலாம், அடுத்த ஆள் கைவிடப்படலாம். Of the two in the field, you might be caught up or the other be forsaken. உன்னோடு இயந்திரம் அறித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படலாம், இல்லாவிட்டால் நீயாக எடுத்துக்கொள்ளப்படலாம், மற்றவன் கைவிடப்படலாம். Of the two who are grinding together, one will be caught up, you, it might be you and the other be forsaken. உன்னுடைய குடும்பத்திலே வீட்டிலே படுக்கையில் இருக்கிற உன்னுடைய மனைவியோ, உன்னுடைய புருஷனோ, உன்னுடைய பிள்ளைகளோ, உன்னுடைய நண்பர்களோ, உன்னுடைய அயலகத்தாரோ யாரோ எடுக்கப்படலாம், இல்லாவிட்டால் நீ எடுக்கப்படலாம். Of those who are in bed with you, your children, your husband, your wife or any of your family members, will they be taken or you will be caught up. இந்த கடைசி காலத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? அந்த சத்தத்தை யார் காதுல கேக்குதோ அவன் அப்படியே அவன் மறைந்து விடுவான். The gloriousness of this last trump is, one who hears this, he will be transformed and be taken away without sight. இன்னைக்கு ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுது உன்னை கூப்பிட்ட உடனே திரும்புகிறாய். Now if you are hearing a sound, you are turning back. அந்த சத்தத்துக்கு அவ்வளவுதான் சக்தி உண்டு. That sound has only so much of power. உன்னை பெயரை சொன்ன உடனேயோ, when your name is called out, ஒரு சத்தம், வித்தியாசமான சத்தம் கேட்ட உடனேயோ, when you hear a different sound, உடனே நீ திரும்புகிறாய், இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு கவனத்தை நீ கொடுக்கிறாய். You just turn and you give attention to it. இதுதான் இந்த உலகத்துல நாம் கேட்கிற இந்த சத்தங்களுடைய செயல்பாடு. These are the effects of the sound we hear in this world. ஆனா கடைசி காலத்தினுடைய சக்தி என்ன தெரியுமா? But what is the power of the last trump? அது யாருக்கு கேட்குதோ அவன் பாக்கியவான். Whoever hears this is blessed. யாருக்கு அது கேட்குதோ அவன் பரிசுத்தவான். Whoever hears this is a sanctified person. அது அந்த சரீரத்தை அப்படியே மறைத்து விடுகிறார். That body is being transformed as a whole. இந்த சத்தியத்தை கேட்டு, hearing this voice, இந்த உபதேசத்தை கேட்டு, hearing this doctrine, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாயல், பேச்சு, நடவடிக்கைகள்ல மறுரூபத்தை நீங்கள் அடைத்துக் கொண்டே வருகிறீர்கள். You are transforming or transfiguring yourself in your walks and talks and actions. ஆனால் இன்னொரு மறுரூபம் இருக்கிறது. But then is another transformation. இந்த உலகத்தில் அதற்கு பின்பு நீ தென்பட மாட்டாய். You will not be seen in this world anymore. காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தன்மை இந்த எக்கால சத்தத்துக்கு உண்டு. Without being seen, the trumpet will transform you and take you away without being seen. அந்த சத்தம் கேட்ட உடனே அவன் மறைந்து விடுவான். When he hears this sound, he will vanish away.
அது அவனை எடுத்துக்கொள்ளுகிறது. That means he is being caught up. அதுதான் அந்த சத்தத்தினுடைய மகிமை. That is the gloriousness of this voice. அந்த சத்தம் கேட்ட உடனே, அந்த கேட்கிற நபருடைய காதுல தொனிச்ச உடனே, அவன் அப்படியே மறுரூபமாகி என்றென்றும் தேவனோடு இருக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறான். When this sound has resounded in a person's ear, he is being transformed and being caught up with the Lord to be with him forever. இங்கே நெகேமியாவின் புஸ்தகத்திலே அவன் சொல்லுகிறான், எவ்விடத்தில் எக்காள சத்தம் கேட்கிறதோ அவ்விடத்திலே நீங்கள் வந்து கூடுங்கள். And here Nehemiah, he says, whatever place he hear the sound of the trumpet resound, either run to us. எக்காள எந்த இடத்துல அடிக்குதோ அந்த இடத்துல போய் சேரணும். அதுதான் அந்த எக்காள சத்தத்தினுடைய நோக்கம். நான் இங்க இந்த இடத்துல இருந்து நாங்கள் எக்காள ஊதுகிறோம், இங்கே வாருங்கள். அதுதான் அந்த சத்தியத்தினுடைய மேன்மை. The main intention of the trumpet being blown is wherever the trumpet is being blown, you should be gathered there. ஆனால் இந்த எக்காளம், இந்த கடைசி எக்காளம் எங்கே தொனிக்கும் தெரியுமா? But you know where the last trumpet is being sounded? அதைத்தான் முதலாம் தெசலோனிக்கேயர் 4:16 நான் உங்களுக்கு சொன்னேன். That is what I said in 1 Thessalonians 4:16. அது மகிமையிலே இல்லாவிட்டால் மத்திய ஆகாயத்திலே அடிக்கக்கூடிய தொனிக்கக்கூடிய ஒரு எக்காளம். It is a sound of the trumpet which is resounded in the midst of the air. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது தொனிக்கிற சத்தம். This is the sound that it is resounded for the Lord himself shall descend from this heaven with a shout, with the voice of the archangel and the trumpet of God. எக்காள சத்தம் எவ்விடத்தில் கேட்கிறீர்களோ நீங்கள் அவ்விடத்திலே போய் கூட வேண்டும். Whenever you hear the trumpet sound, you should go and resort there. அப்படியால் இந்த சத்தத்தினுடைய மகிமை என்ன? பூமியில் இருக்கிற மனிதன் அங்கே எக்காலம் தொனிக்கிறது வானத்திலே, இந்த மனிதன் அந்த இடத்துல போய் அவரோடு மத்திய ஆகாயத்திலே கூடுகிற ஒரு அனுபவம். Therefore, what is the glory of this sound? When this trumpet is sounded, this earthly man is gathering himself with the Lord in the skies. ஏனென்றால் இந்த எக்காலம் வானத்திலே தொனிக்கிறது. Because this sound is trumpeted in the air. இந்த சத்தத்துக்கு சொந்தக்காரன் அவன் பூமியிலே எந்த பகுதியிலே இருந்தாலும், ஒருவேளை மண்ணுக்குள்ளே மறைந்து செத்து அவன் அழுகி போயிருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு இருந்திருப்பான். அந்த சத்தம் அந்த செத்து கிடந்து அழுகி போன சரீரத்துக்குள்ள ஜீவனாய் பாய்ந்து அவனையும் எழுப்பி கொண்டு செல்லும். Those who are hearing this voice, even if he is dead and if he even is gone to the mud like that, he will be risen up and he will be resurrected when this he hear this voice. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is said that the dead in Christ shall rise first. இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலிருந்து ரெண்டு கூட்டத்தை சொல்லுகிறார். That is what when son Paul says that in a moment and in a twinkling of an eye. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது இந்த எக்காள சத்தத்தை எங்கே கேட்கிறீர்களோ அங்கே வந்து கூடுங்கள். Here he says wherever you hear the sound of the trumpet you resort together. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். Our God will fight for us. மகிமையிலே ஒரு மனிதன் மறுரூபப்படுவது என்பது ஒரு பெரிய யுத்தகளம். The man being transformed in the glory is a war field. கிறிஸ்துவுக்காக நிற்பது என்பது ஒரு யுத்த வாழ்க்கை. Standing for Christ is a battlefield. இந்த உபதேசத்தில் நிற்கிறதுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தகளம் போல. Standing for the doctrine is every day a warring affair. ஏனென்றால் பாடுகள் மத்தியிலே போக வேண்டும். Because you should go in the midst of sufferings. சிலுவையை சுமந்து போக வேண்டும். You should carry the cross and go. விசுவாச பரீட்சையிலே நிற்க வேண்டும். You should stand firm in the battle of faith. பண்ணின பிரதிஷ்டையிலே உண்மையா இருக்க வேண்டும். You should be true in the consecration that you make. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிய கூடாது. You should not depart from the love of Christ. ஆண்டவர் கொடுத்த உபதேசங்களை விட்டு விலக கூடாது. You should not depart from the doctrines which the Lord has given you. நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும். You should walk uprightly and justly. நீதிமான்களாய் ஜீவிக்க வேண்டும். You should live as a righteous. இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையிலும் நாம் அடிமைப்பட்டு போய்விட கூடாது. Whatever situations it might be, you should not be bondage to it. இயேசுவின் வருகையில போனா 10 காசு கடன் இருக்க கூடாது. If you should go in the coming of the Lord, you should not be in debt even for 10 pence. இயேசுவின் வருகையில போனா 1 ரூபா கூட நீ வட்டி வாங்கி இருக்க கூடாது. You should not get anything for usury even for 1 rupee. இந்த உலகத்தை விட்டு நீ உலகத்தை விட்டு கடந்து போவது உலகத்தின் கட்டுகள் உனக்கு ஒன்று கூட இருக்க கூடாது. When you go away from this world, the bonds of this world should not be found in you. பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். Dear beloved, it's a time when you should be very careful. நீங்கள் எக்காள சத்தத்தை எவ்விடத்தில் கேட்கிறீர்களோ அந்த இடத்திலே வந்து கூடுங்கள். In what place you hear the sound of the trumpet, you resort together. எக்காள சத்தத்தை கேட்கணும்னா நான் இன்னைக்கு 7 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். If you should hear the sound of the trumpet, I place before you 7 things today. நெகேமியாவிலே 4 அதிகாரத்திலே 21-23 வரை பார்த்தால் 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. In Nehemiah chapter 4 verses 21 to 23 there are 7 things told here.
ஒரு எக்காள சத்தத்தை கேட்க அவன் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். To hear the sound of the trumpet, one should be always ready. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நாங்கள் இப்படி இப்படி காத்திருந்தோம். Saying so, he is telling that we have been waiting like this. இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். Like this we have been working. எக்காள சத்தத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டவன் கத்தருடைய வேலையை செய்யக்கூடியவனாக முதலாவது தன்னை அமைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். Those who desire to hear the sound of the trumpet should prepare himself for the work of the Lord. உலகத்திலே நான் பல இந்த காரியங்களை சொல்லும்பொழுது நீங்கள் கவனியுங்கள். When I tell you these things, you should hear. எக்காள சத்தத்தை கேட்கணும், மறுரூபமாகணும், கடைசிய கால சத்தத்தை கேட்டு அவரோடு போய் சேரணும்னு சொன்னா, முதலாவது நீ கத்தருடைய வேலையை செய்யக்கூடியவனாய் மாற வேண்டும். If you should hear the trumpet of the Lord and if you should hear the last trump and go in his coming, then you should join the work of the Lord. கத்தருடைய வேலை என்று சொல்லும்பொழுது நெகேமியா 6:3 பார்க்கும்பொழுது அது ஒரு பெரிய வேலை. When you see in Nehemiah 6:3, it is a great work. அது தேவனுடைய வேலை, அது பெரிய வேலை. The work of the Lord is a great work. உன்னுடைய இந்த உலக வேலைகளை காட்டிலும் அது கர்த்தருடைய வேலை. அன்றினால் அது முக்கியமாய் பெரிய வேலையாக தேவனால் வர்ணிக்கப்படுகிறது. More than all your works, the work of the Lord is great and therefore it's a great work of the Lord. நெகேமியா 4:19 பார்க்கும்பொழுது அந்த வேலை விஸ்தாரமான வேலை. When we see in Nehemiah 4:19, we see that the work is great and large. கர்த்தருக்காக நீ எதையாவது செய்திருக்கிறாயா? Have you done anything for the Lord? ஆண்டவருடைய வேலையை நீ செய்திருக்கிறாயா? Have you done the work of the Lord? இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க வேலை செய்றீங்க. You are laboring hard in this world. யாத்திராகமம் 1:11 அவர்கள் சுமை சுமக்கிற வேலை செய்தார்கள். Exodus 1:11 we see that they were carrying burdens. உலகத்தின் வேலைகள் என்பது உங்களை பாரத்தில் அழுத்தக்கூடிய காரியங்கள். The work of the world is always putting you and afflicting you. லூக்காவில் எழுதின சுவிசேஷத்திலே நான் பார்க்கும்பொழுது, When we read in Luke's gospel, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போயிருந்தார். Jesus Christ went to a house. 10:40 பல வேலைகளை செய்து அந்த பெண் வருத்தமடைந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். Chapter 10:40 we see that she who worked a lot, she was full of weariness. இந்தக்கு உலக வேலை என்பது உன்னை அழுத்தக்கூடிய வேலைகள். Today the work of this world is burdening you. இந்த உலக வேலை என்பது உனக்கு கவலையையும் வருத்தத்தையும் கொடுக்கக்கூடிய வேலைகள். The work of the Lord is making you to be full of care and worryness. இந்த உலக வேலையில உனக்கு இளைப்பாறுதல் கிடையாது. You have no rest in this worldly work. இந்த உலக வேலை உன்னை அழுத்தும், இரண்டாவது வருத்தத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். The worldly work will only put you into burdens and put on into worryness. ஆனால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. But you cannot be without doing it. அதை செய்தாதான் சாப்பிட முடியும். Only after you do this work you can eat. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே நீ கர்த்தருடைய வேலையையும் நீ செய்ய வேண்டும். But in the midst of these works you should do the work of the Lord. யாத்திராகமம் 36:1 பார்க்கும்பொழுது, Exodus 36:1 when we read, பரிசுத்த ஸ்தலத்தின் வேலை உனக்குள்ளே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். You should have the service of the sanctuary in your life. என்றைக்கு இந்த மார்க்கத்தில் நீ கையில வேதத்தை தூக்கினாயோ அன்றிலிருந்து உன்னுடைய இலக்கு பரிசுத்தம் என்பதை நீ மறந்து விடக் கூடாது. On the day that you have taken the word of God in your hands, you should not forget that your work is holiness. பரிசுத்த ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலைகளையும் கர்த்தர் கற்பித்தபடி நீ செய்ய வேண்டும். You should do the work of the service of the sanctuary in the manner that the Lord has commanded you to do. உலகத்தில் தொழில் இருக்கலாம். You might have a business in the world. உங்களுக்கு ஏதாவது ப்ரொபஷனலா உன்னுடைய வேலை இருக்கலாம். You might have a professional work. ஆனால் இவைகளுக்கு மத்தியில பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வேலையை நீ என்ன செய்கிறாய்? But in the midst of all this, what is your work of the service of sanctuary? பரிசுத்தம் என்பது உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு அங்கம். Your sanctification is a part of your life. உன்னுடைய பேச்சில் பரிசுத்தம் தேவை. You need a sanctification in your words. உன் வாழ்வின் ஒவ்வொரு அம்சங்களிலும் பரிசுத்தம் தேவை. You need a sanctification in every aspect of your life. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர், பரிசுத்தத்திலே பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். Because the Lord whom we worship is zealous in his holiness and is a consuming fire in holiness. அவர் பரிசுத்தத்தில் பூரணர். He is a perfect in holiness. மகா பரிசுத்தமான தேவன். He is a most holy God. அவரை தரிசிக்க நமக்கும் பரிசுத்தம் தேவை. That we might see him, we need that holiness. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திருப்பணிகளுக்கு அடுத்த வேலை பரிசுத்தத்தை குறித்து தானே ஒரு வேலை உனக்குள்ளே நீ நடப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Before the service of the sanctuary or the work of holiness should take part in your life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the holy name of the Lord. யாத்திராகமம் 39:32 பார்க்கும் பொழுது, Exodus 39:32 அடுத்து ஆசரிப்பு கூடாரத்தின் வேலை என்று சொல்லி இருக்கிறது. Nextly we see that it's the work of the work of the sanctuary. உன்னுடைய சரீரம் தேவனுடைய
ஆலயம் இல்லாவிட்டால் தேவனுடைய கூடாரம். Your body is the temple of God. அதை தேவிகமாக நீ கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். That you should build godly way. இந்த உலகத்தில் கத்துடைய வேலையை நீ எதாவது செய்கிறாயா? Are you doing any work of the Lord in this world? அவர் ஒரு வேலையை செய்து அதை விட்டுவிட்டு போயிருக்கிறார். He has done a work and he has left it back. நாம் அதை செய்வோம் என்கிற நம்பிக்கையில் தான் நம்முடைய கரத்திலே அதை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். With the hope that we will accomplish it, he has given it to our hands. அந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். We should do that work. அது தேவனுடைய திட்டம். That is the plan of God. கொலோசியர் 1:24 நாம் பார்க்கும்பொழுது. When we read in Colossians 1:24. கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்னுடைய மாம்ச சரீரத்திலே நான் நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். St. Paul says that which was lacking in the sufferings of Christ, I fulfill it in my body of flesh. அன்றைக்கு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். He walked about through villages and the places and cities doing good. நீங்க 24 நேரம் உங்களுக்காகவே கிரியை செய்துவிட்டு தேவனுக்காக ஒன்றும் செய்யாமல் நித்தியத்தை நீங்கள் எப்படி கழிப்பீங்க? எங்கே போய் கழிப்பீர்கள்? 24 hours you are working for yourself and not working for the Lord, in eternity where will you go and spend? காலையில எழும்புறதிலிருந்து நைட்ல தூங்க போற வரைக்கும் உங்களுக்காக தான் நீங்க செயல்பட்டுட்டே இருக்கீங்க. From the morning even until night you are working only for yourself. இன்னும் சொல்ல போனால் Even if you should add more. வாரத்துல ஒரு 3 மணி நேரம் கூட உனக்கு சர்வீஸ்ல கண்டினியூவா வந்து உட்கார முடியல. Even for 3 hours in a week you are not able to sit continuously in the service. அது 3 மணி நேரம் தான் அந்த சர்வீஸ் டைம். It's only 3 hours in that service time. இந்த டைத்தை கூட உங்களுக்கு இதுல ஸ்பென்ட் பண்ண முடியல. இதலயும் கூட பாதிய நீங்க திருடிறீங்க. You are not even able to spend half of it you are stealing it. இந்த உலக வாழ்க்கை 70 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். The worldly affair is for 70 years and if in the midst of the strength you increase for 80 years. இது பிறகு உள்ள நித்திய காலம் இல்லாவிட்டால் யுகா யுகமா இருக்க போகிற வாழ்க்கையில தேவனோடு இருக்கணும்னா இந்த உலகத்துல வாரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் கர்த்தரோடு இந்த சர்வீஸ்ல வந்துட்டு போனா பரலோகத்துல போய் சேர்ந்தற முடியுமா? If you want to be eternally with God forever and ever, can you be with him if you come only for 1 or 2 hours for the service every week? ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் இது. You have to think about this. நீங்க இதுக்கு கணக்கு சொல்லியே ஆக வேண்டும். You have to give an account for this. இது போக நீ கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? Moreover, what have you done for the Lord? ஏதாவது வேலை செய்திருக்கிறாயா? Have you done any work? ஏதாவது பாடுபட்டிருக்கிறாயா? Have you suffered anything? ஏதாவது tract கொடுத்திருக்கிறாயா? Have you given any tracts? ஏதாவது இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறாயா? Have you said about Jesus? ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறாயா? Have you testified? எங்கயாவது அலைந்து திரிந்து கர்த்தருடைய சேவையை ஏதாவது ஒரு விதத்தில் செய்திருக்கிறாயா? Have you roamed about anywhere doing the service of the Lord? வேலையால் கூலியால் அவன் சம்பளத்துக்கு அவன் பொறுப்பாக இருக்கிறான். One who is working for wages, he is worthy of that wages. அப்படிதானே? ஒருத்த வேலை செஞ்சா நிச்சயம் அவனுக்கு கூலி கிடைக்கும். One who is laboring will surely receive his wages. வேலையால் கூலிக்கு பாத்திரன். One the laborer is worthy of his wages. நீ கர்த்தருக்காக எதையாவது செய்தா உனக்கு கூலி கிடைக்கும். If you do anything for the Lord you will receive your wages. நீ ஒண்ணுமே செய்யாம எப்படி கூலி கிடைக்கும்? If you do not do anything how will you receive wages? இந்த உலகத்தின் வேலையில நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டா செய்றீங்க. ரொம்ப உங்களை பிசாசு பிஸியா மாத்தி விட்டான். You are more interested in the worldly work and the Satan has made you more busy. ஆனால் ஆவியானவருடைய கரங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக என்ன என்ன வேலை செய்கிறோம்? You yielding yourself into the spirit of the Lord and what work are you doing? ஒரு சிலர் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறார்கள். Some of them are slack in doing the work of the Lord. தங்களுடைய காரியங்களை கூட ஒரு சிலர் அசதியாக தான் செய்றாங்க. Their own works they are doing it slackfully. ரெண்டு வசனம் உண்டு. தன் வேலையை அசதியாய் செய்கிறவன் கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன். He who is slackful in his own work is also slothful in the Lord's business. தன் வேலையை அசதியாய் செய்கிறவன் அலிபனுக்கு சகோதரன். He who is slothful in his business is a friend of a கர்த்தருடைய வேலையை அசதியா செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். One who is doing the work of the Lord slothfully he is cursed. அப்ப தேவனுடைய வேலையை நீ அசதியா இல்லாம ஜாக்கிரதையா செய்யணும். உன்னுடைய வேலையை நீ ஜாக்கிரதையா செய்யணும். You should be careful in the work of the Lord and also in your own work. நீதிமொழிகள் 22:29 பார்க்கும் பொழுது. Reading in Proverbs 22:29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பான். He who is very firm in his work shall stand before the kings. கர்த்தருக்கு முன்னால ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீ போய் நிற்க வேண்டுமானால். If you have to go stand before the Lord of Lords. நீ உன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். You should be careful in your business. நீ ஜாக்கிரதையா இருந்தால் நீ நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். If you are diligent you shall not stand before mean men but before kings. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாவது இப்படியே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம். Firstly we were working like this. முதலாவது
ஒரு தேவனுடைய பிள்ளை கத்தருடைய வேலையைச் செய்ய வேண்டும். Firstly, a child of God should do the work of the Lord. ஜீவியத்தை ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். He should build his life in ministry. பரிசுத்த சலத்தைக் குறித்து ஒரு அறிவு இருக்க வேண்டும். He should have a knowledge concerning the sanctuary. ஊழியத்தைக் குறித்து, சபையைக் குறித்து ஒரு கவலை எப்பொழுதும் உனக்கு இருந்துகொண்டே இருக்க வேண்டும். You should have a care concerning the ministry and the church. உலகத்தில் உங்களுக்கு வேலைகள் இருக்கலாம், அது உன்னுடைய பிழைப்புக்காக கொடுக்கப்பட்டது, ஆனால் நித்தியத்தில் நீ பிழைக்கும் முடியாக கத்தருக்காக நீ வேலை செய்ய வேண்டும். You might have many works in this world, but that is for your earning, but you have to do your work in eternity, that is the work of the Lord. அங்கே அடுத்ததாக சொல்லப்பட்டிருப்பது என்ன? What is nextly said? நாங்கள் கிழக்கு விழுக்கும் நேரம் முதல் நட்சத்திரங்களை காணமட்டும் ஈட்டிகளை பிடித்திருந்தோம். We have been holding our spears from the rising of the morning till the stars appear. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எப்பொழுதும் பட்டயம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். A child of God should always have the sword in his hand. ஆவியின் பட்டயம் நமக்கு தேவை. He should have the sword of the spirit. உங்களுடைய வீடுகளில் இந்த ஆவியின் பட்டயம் எல்லார் கையிலும் இருக்க வேண்டும். All of you should have the sword of the spirit in the houses in your hands. உலகத்தில் சொல்லுவாங்க கர்த்தருடைய வசனம் என்னும் பட்டயம்னு, அது பைபிள் நீங்க கணக்கெடுக்கலாம் வீட்ல வாங்கி வச்சிருக்கீங்க. The world, they say that the sword, this is the word of God, you have plenty in your house. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். But in the New Testament, you should hold on to the sword of the word. இந்த பட்டயத்தில் ஈட்டி என்பது வித்தியாசமானது. The sword is different from the spear. இந்த ஈட்டிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஈட்டி நம்முடைய கரத்திலும் இருக்க வேண்டும். This spear should be very careful while we are holding it and should be in our hands. அங்க பாருங்க, அவர்களில் பாதி பேர் ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். We can see that half of them held their spears. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிற எப்பொழுதும் கர்த்தருடைய கையிலே ஒரு பட்டயத்தை வைத்திருக்க வேண்டும். A child of God should always have an armor in his hands. எபேசியர் 6 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we read in Ephesians 6 chapter, அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார்? There St Paul says, 6 அதிகாரம் 17 வசனத்திலே, 6:16 when we read, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். You should hold on to the sword which is the word of God. வசனம் ஒரு பட்டயம், பரிசுத்த ஆவியானவர் அதன் மூலமாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். Word of God is a sword and through that the spirit of God is working in it. சர்ப்பத்தை எப்படி மேற்கொள்வது? How can we overcome serpent? தேவனுடைய வசனத்தினாலும், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும், சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நாம் ஜெயிக்கலாம். By the word of God and the word of testimony we can overcome him. இங்கே ஈட்டிகளை பிடித்திருந்தார்கள். Here they were holding on to spears. இந்த ஈட்டியினுடைய தன்மையிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. Here there is a difference, a different aspect in the spear. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதே அவன் தன்னுடைய கையிலே ஈட்டியை பிடித்திருந்தால் அவனுடைய யுத்தம் ஜெயமாய் மாறுகிறது. A child of God, whenever he holds on to the spear, then his war is becoming victory. பட்டயம் வேறு, ஈட்டி வேறு. A spear is different from sword. எப்பொழுதும் உன்னுடைய கையில ஒரு ஈட்டி இருக்க வேண்டும். You should always have a spear in your hand. இந்த ஈட்டி யோசுவாவின் கையிலே காணப்பட்டது. This spear was found in the hand of Joshua. அந்த ஈட்டி அவன் கையில் இருந்தபொழுது, When he had this spear in his hand, அவன் ஒரு பட்டணத்தை ஜெயிக்க அது ஒரு வாய்ப்பாக இருந்தது. It was helpful for him to overcome a city. யோசுவா 8 அதிகாரத்திலே, In Joshua chapter 8, 18 வசனத்தை பார்க்கும் பொழுது, Verse 18, அந்த ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக அவன் தன் கையில் இருக்கிற ஈட்டியை நீட்டினான். He stretched out his spear towards the hand toward Ai. இது சுயமாய் அவன் செய்யவில்லை, கர்த்தர் சொல்லி அந்த ஈட்டியை நீட்டினான். He did not do it of his own accord, but he spread out his hand with the spear on the command of the Lord. மோசே தன்னுடைய கையில் ஒரு கோலை வைத்திருந்தான். Moses had a rod in his hand. அந்த கோலை அவன் நீட்டி அவன் தன்னுடைய கையில் பிடித்து உயர்த்தி இருக்கும் பொழுது, தன் கைகள் உயர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் ஜெயித்தார்கள். When he held out that rod in his hand, the people got a victory over the battle. அவனுடைய கை தாழ்ந்த பொழுது, When his hand was brought down, இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கினார்கள். The children of Israel, they backslided. அன்றைக்கு யுத்தத்தில் யோசுவா தான் நின்று கொண்டிருந்தான். In that day, in that battle, Joshua was standing. அவன் அங்கிருந்து பாப்பா, மோசேயை பாப்பா, யுத்தத்தில் ஏன் ஜனங்கள் பின்வாங்குறாங்கன்னு பார்த்த உடனே அவங்க திரும்பி பாப்பா, மோசேயின் கை தாழ்ந்திருக்கும். He saw Moses, why the people were not prevailing, they were backsliding. He saw that Moses' hand was let down. இதை அவன் பார்த்துக்கொண்டே இருந்தான். He saw that all like that. கைகள் உயர்த்தினால் ஜெயம், கைகள் தாழ்ந்தால் தோல்வி. If your hands are raised up, you have victory. If your hands are let down, there is defeat. இப்பொழுது மோசே கிடையாது. Now Moses is not there. இப்போ மோசேயின் ஸ்தானத்திலே யோசுவா வந்துவிட்டான். In the stead of Moses comes Joshua. அதே போல ஒரு யுத்தகளம். Like this a battlefield. இப்போ கர்த்தர் சொன்னார், உன் கையில் இருக்கிற ஈட்டியை அந்த பட்டணத்துக்கு நேராக Now the Lord says, stretch out the spear towards that city. யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். Joshua stretched out the spear in his hand towards the city. நீட்டினான் சொன்னா சும்மா ஒரு நிமிஷம் நீட்டல. He did not hold just for a moment. நீட்டினது எவ்வளவு நேரம் தெரியுமா?
Do you know how long he held out? ஜயம் கிடைக்கிற வரைக்கும் அவன் தய தன் கையை கீழவே போடல. Till they obtained victory, he did not put his hand down. நீங்க எவ்வளவு நேரம் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? How long do you lift up your hands and praise God? எட்டு மணி நேரம் ஒரு மிஷின்ல வேலை செய்வீங்க, ஆனா எட்டு நிமிஷம் உங்களால கை வைத்து நிக்க முடியாது. You will work on a machine for 8 hours, but for 8 minutes you cannot lift up your hands. ஆனால் யுத்தகளம் முழுவதும் யுத்தம் ஜெயிக்கும் வரை அவன் கை தன் கையை மடக்கவே இல்லை. But in the whole of the battlefield until they got victory, he did not fold his hands. யோசுவா 8:26 பார்க்கும்பொழுது, Joshua 8:26 when we read, ஆயீயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீருமட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. Joshua drew not his hand back wherever he stretched out the spear until he had utterly destroyed all the inhabitants of Ai. அந்த ஜனங்கள் ஈட்டியை பிடித்துக்கொண்டிருந்தார்கள். The people were holding on to the spears. ஜெயம் கிடைக்கும் வரை நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகவே கூடாது. Until you receive victory you should not depart from the presence of God. உன் கையில் எப்பொழுதும் ஒரு ஈட்டி இருக்க வேண்டும். There should always be a spear in your hands. எதுவரைக்கும் அந்த ஈட்டியை அவர்கள் பிடித்திருந்தார்கள் தெரியுமா? Do you know how long they held out the spears? நட்சத்திரங்களை காணும்பட்டும் அவர்கள் பிடித்திருந்தார்கள். Until they saw the stars they were holding on. இந்த நட்சத்திரம் இயேசுவை காண்பிக்கிறது. This star shows Jesus. இயேசு பிறக்கும்பொழுது ஒரு நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டார். When Jesus was born he was called by a star. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். There will be a star coming out of Jacob. அதிகாலையில் அவர் மகனாக விடிவெளியாக ஒரு காலத்தில் உதித்தார். He will rise as the morning star. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நட்சத்திரமாய் வரப்போகிறார். He will come back as another star. அவர்தான் சபையினுடைய விடிவெளியாக இருக்கிறார். That is the morning star for the church. பின்ன பரிசுத்தவான்கள் நட்சத்திரங்களாய் காணப்படுகிறார்கள். The saints of God are found the stars. இந்த எக்காலம் துணிக்கு வரை நட்சத்திரம் வருவரைக்கும் நீ உன்னுடைய கையிலே ஈட்டியை பிடித்திருக்க வேண்டும். Until the trumpet sounds until the stars appear you should hold on to the spears in your hand. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ போராடிக் கொண்டே இருக்க வேண்டும். Until the Lord gives you victory you keep on striving in your life. விசுவாசத்திலே ஜெயிக்கும் வரை. Until you get victory in your faith. பரிசுத்தத்தில் ஜெயிக்கும் வரை. Until you have victory in the holiness. பிரதிஷ்டையில் ஜெயிக்கும் வரை. Until you have victory in your consecration. கிறிஸ்துவின் அன்பில் நீ ஜெயிக்கும் வரை. Until you have victory in the love of Christ. உண்மையின் வாழ்க்கையில் ஜெயிக்கும் வரை. Until you have victory in the truthfulness. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட். Everything is a different subject. ஒவ்வொன்றிலும் நீ பாஸ் பண்ண வேண்டும். You should pass on everything. அதுவரைக்கும் உன் கையிலே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இருக்க வேண்டும். Until then you should have the word of God which is this spear in your hand. குறிப்பாக சொல்லப்போனால் ஈட்டி இருக்க வேண்டும். Yes, particularly you should have the spear of God. அந்த ஈட்டி தான் உன்னை சரியான விதத்திலே பாதுகாக்க கூடியது. That spear is able to preserve you properly. அன்றைக்கு இருந்த எல்லாருமே தன் கையில எப்பொழுதும் ஒரு ஈட்டி வச்சிருப்பாங்க. In those days all the people held on to the spears. சவுலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனி டைம் ஈட்டி கையிலே இருக்கும். If you see Saul he will have spear in his hand always. அவன் ஜாவலின் த்ரோல ஃபர்ஸ்ட் ஆளா. He was first in the javelin throw. ஈட்டி எறியறதுல அவன மாதிரி குறி தப்பாம எறிய யாருமே முடியாது. There was not anyone who could spare like him playing the javelin. சத்துருடைய ரத்தத்தை சிந்தாமல் அவனுடைய பட்டயம் திரும்பி வராது. His sword will never come back without shedding the enemy's blood. அப்படிப்பட்ட ஈட்டி அவன் கையில வச்சிருந்தான். Such a spear was in his hand. அவ்வளவு ஷார்ப்பா எறிவான். He used this sharply flow it. உன்னுடைய ஜீவிதத்தில் சத்துருவை நீ சரியான விதத்தில் தாக்க கூடியவனாய் இருக்க வேண்டும். You should exactly again be work against the enemies which you are working against you. சத்துருவை மேற்கொள்ள உன் கையில ஒரு ஈட்டி எப்பொழுதும் இருக்க வேண்டும். You should always have this spear which is attacking the enemies. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. 22வது வசனத்திலே In the 22nd verse ராமாறு நமக்கு காவல் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். We should say that you should have a watch over thing. நீ இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு நீ ஒரு காவல்காரன். After you come into this religion you are a watchman. உன்னுடைய குடும்பத்துக்கு நீ ஒரு காவல்காரன். You are a watchman to your family. அதேபோல நீ சபையிலும் நீ ஒரு காவல்காரன். You are a watchman to the church. மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் காவல்காரனாக ஏற்படுத்தினேன். O son of God I have made you a guard to the children of Israel. காவல் என்பது தேவன் கொடுத்த ஒரு ஊழியம். Watchman or the guard is the ministry which the Lord has given. ஆதியாகமத்தை நாம் பார்க்கும்பொழுது When we read in Genesis ஆண்டவர் அங்கே தோட்டத்திலே காவல் காக்கும்படியாக மனிதனை வைத்திருந்தார். The Lord had kept man to watch over the garden of God. ஆதியாகமம் 2:15 பார்க்கும்பொழுது Genesis 2:15 when we read அந்த தோட்டத்தை காக்கவும் அவனை அதை பண்படுத்தவும் தேவன் அவனை கொண்டு வந்து வைத்தார். The Lord had kept him that he might dress the garden and keep it. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் ஒரு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலம். A child of God should be very careful these days. பகலோ இரவோ நீ ஒரு காவல்காரன். May it be day or night you are a watchman. இல்லாவிட்டால் நீ ஒரு ஜாமக்காரன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். Or else you should think that you are watching over the night. எப்பொழுதும் பகலும் நீ விழிப்பா இருக்க
வேண்டும் இரவிலும் நீ விழிப்பாக இருக்க வேண்டும் You should be awake both in the day and at the night நீ உன்னை காவல்காரனாக வைத்திருக்கிறாயா Are you keeping yourself as a guard? இன்னைக்கு காவல்னு சொன்னா ஒரு சிலர்லாம் தூங்கிடுவாங்க Some of them when we say we keep for guard they will sleep in the night ஒரு விழிப்பின் ஆவி நமக்கு இந்த நாட்கள்ல அவசியம் We need the spirit of waking within us ஒன்று உன்னுடைய வழியை காத்துக்கொள்வது மற்றொன்று உன்னுடைய வாயை காத்துக்கொள்வது One thing is to preserve your ways and nextly to preserve your mouth பல காரியங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது You have many things to preserve in the word of God நாகும் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும்பொழுது In Nahum chapter 2 verse 1 உன் வழியை காவல் பண்ணு You preserve your ways உன்னுடைய வழி சரியா இருந்தா கர்த்தர் அதிலே வந்துட்டே இருப்பார் If your way is right the Lord will keep on coming with you உன்னுடைய வழி உன்னுடைய வழியா இருக்க கூடாது தேவனுடைய வழியாக இருக்க வேண்டும் Your way should not be your way but the way of the Lord ஆண்டவர் ஏசாயாவிலே சொல்லும்பொழுது When the Lord speaks in Isaiah உன்னுடைய வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்கிறார் Your ways are not mine அது பழைய ஏற்பாட்டு வார்த்தை That is an Old Testament word புதிய ஏற்பாட்டில் என்னுடைய வழியில் நீ இருக்கிறாய் என்று உன்னை பார்த்து கர்த்தர் சொல்ல வேண்டும் In the New Testament the Lord should say that you are in my ways உன்னுடைய வழியை நீ காவல் செய்ய வேண்டும் You should watch over your ways வேதத்தில் சொல்லியிருக்கிறது The word of God says ஒரு வழி உண்டு அது பெரிய பாதை அது ராயல் பாத்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கிறது There is a path which is royal ஒரு பாஷையில அது ஹைவேன்னு சொல்லி இருக்கிறது And another tongue it is said as highway ஏசாயா 35 அதிகாரம் 8 வசனத்தில் பார்க்கும்பொழுது Isaiah 35 verse 8 அங்கே பெரும்பாதை என்று தமிழ்ல சொல்லி இருக்கிறது We see that it's a great path in Tamil இங்கிலீஷ்ல ஹைவேன்னு சொல்லி இருக்கிறது In English it is an highway தெலுங்குல ராஜபாதை என்று சொல்லி இருக்கிறது In Telugu it's a king's highway அந்த பாதையினுடைய மேன்மை என்ன தெரியுமா What is the greatness of this path அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி என்று எண்ணப்படும் தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதே இல்லை And highway shall be there in the way and it shall be called the way of holiness the unclean shall not pass over it இந்த வழியிலே ஒருத்தன் வந்து நின்று விட்டால் அவன் பேதையா இருந்தாலும் திசை கிட்டு போகாமல் சரியான இலக்கை அவனை கொண்டு போய் சேர்ப்பார் If one should come and stand in this way although he is a fool he shall not err therein ஒரு ஆவிக்குரிய மனிதன் முதலாவது தன்னுடைய வழியை எப்பொழுதும் காத்துக்கொள்ள வேண்டும் A spiritual man of God should always preserve his ways அவனுடைய பாதை சரியாக இருக்க வேண்டும் His path should be right அவனுடைய வாழ்வின் பாதை விசுவாசத்தின் பரிசுத்தத்தின் பாதை சரியாக அமைய வேண்டும் His life of faith his path of holiness should be right சங்கீதம் 141:3 பார்க்கும் பொழுது Psalm 141 verse 3 உன் வாயை நீ காத்துக்கொள்ள வேண்டும் You should preserve your mouth உன் வாய்க்கு காவல் வைக்க வேண்டும் You should keep a door for your mouth ஒரு மனிதன் கெட்டு போறான்னு சொன்னா அவருடைய வாய் சரியில்லைன்னு அர்த்தம் If one is being destroyed his mouth is not proper ஒரு குடும்பம் அசைதுன்னு சொன்னா வாய் சரியில்லைன்னு அர்த்தம் If one family is shaking then his mouth is not proper ஒருவனுடைய தொழில் கெட்டு போகுதுன்னு சொன்னா அவனுடைய வாய் சரியில்லைன்னு அர்த்தம் If a business is being falling then his mouth is not proper அப்படி நான் சொல்லுவது சரிதானா Is it right வேதம் அப்படி சொல்லுகிறதா Is the word of God saying like this நீங்க யோசித்து பாருங்க Just think and see பிரசங்கி 5 அதிகாரம் Ecclesiastes chapter 5 6 வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 6 உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே You do not give room for your flesh to go into sin by your mouth அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே Do not say that it has come out of my foolishness before the angel தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன் Why should the Lord destroy your works of your hands being angered by your words அப்ப business தோத்து போது கையின் பிரயாசம் அழிஞ்சு போது வாழ்க்கையில ஜெயிக்க முடியல குடும்பத்தை நிலைநிறுத்த முடியல விசுவாச ஜீவிதத்தை காத்துக்கொள்ள எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த வாய்தான் If your business is being failing and if you are not able to stand by your family or being to establish your life then all the reason is your mouth உன் வாயை நீ காத்துக்கொண்டால் எல்லாவற்றிலும் நீ ஜெயிப்பாய் If you preserve your mouth you can overcome everything அதனால தான் அவன் சொல்றான் கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும் Therefore he says Lord you put a watch over my mouth என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் Keep the door of my lips தாவீது ஒரு காலத்துல புலம்பிக் கொண்டிருந்த ஆள் தான் Even David was once always murmuring ஆனா இன்னொரு இடத்துல சொல்றான் நான் இனி பேச மாட்டேன் ஊமையாய் இருப்பேன் But he says I will never more speak but I will remain dumb நலமானதையும் பேசாமல் நான் ஊமையாய் இருப்பேன் I will not speak even what is good யோபு கூட ஒரு காலத்துல புலம்பிக் கொண்டிருந்த ஒரு ஆள் தான் Even Job was once telling about these things கர்த்தர் பேச ஆரம்பிச்ச உடனே சொல்றான் என் வாயை நான் பொத்திக் கொள்கிறேன் When the Lord began to speak he says that I will close my mouth எப்போ வாயை பொத்துனானோ அப்பொழுது ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பித்தது At the time he began to close his mouth he began to receive double fold of blessings மூன்றாவது இங்கே காவலை பத்தி வேதம் சொல்கிறது Thirdly the Lord speaks about watch எக்கால சத்தம் கேட்கிற இடத்தில் நீ போய் சேர வேண்டுமானால் கர்த்தருடைய வேலையை செய்வாயாக If you have to go to the place of the trumpet you should do the work of the Lord
எப்பொழுதும் ஈட்டி உன்னுடைய கையில இருக்கட்டும். You should have this spear always in your hands. ஆவியின் பட்டயம் உன் கையில் இருக்கட்டும். You should have this spirit, sword of the spirit in your hand. ஜெயிக்குவரை அந்த கரத்தை நீ உயர்த்துவாயாக. Until the time of victory, you hold down to your hand. மூன்றாவது உன்னுடைய வழியை காவல் வைத்துக்கொள், உன் வாய்க்கும் காவல் வைத்துக்கொள். Thirdly, you set a watch for your ways and also your mouth. உன்னுடைய வழிகளை துஷ்டன் வரக்கூடாது. There should not be evil coming in your ways. நான்காவதாக. Fourthly. அவரவர் தங்கள் வேலைக்காரரோடு கூட எருசலேமுக்குள்ளே ராத்தங்க கடவர்கள். They are waiting with their workmen in Jerusalem. எக்கால சத்தம் உனக்கு கேட்கணும், நான் எருசலேம்ல தங்கணும். நீ எங்கேயோ போய் தங்கிட்டு உனக்கு சத்தம் கேட்கலன்னு சொன்னா அதுக்கு தேவன் குற்றவாளி அல்ல. If you should hear the sound of the trumpet, you should lodge in Jerusalem, not anywhere else. நான் கமுதி பக்கத்துல ஒரு போலீஸ் கேம்புக்கு போயிருந்தேன். I went to a police camp near Kamudi. கோட்டை மேடுன்னு ஒரு இடம் இருக்கிறது. There's a place called Kotai. அங்க AR போலீஸ், ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் அங்க வைத்திருக்கிறார்கள். There an AR police was kept there. அவங்க எல்லாருமே அங்க அவங்களுக்கு 24 hours duty தான். And they had 24 hours of duty. அவங்கலாம் அதிரடி படைகள். And they were in an emergency parade. அவங்க எப்பொழுதுமே அங்க கோட்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அங்க தான் இருக்கு. Their quarters is all there. காலையில வருவாங்க. They will come in the morning. பேரேடு முடிச்சிட்டு போய்டுவாங்க. They will finish their parade and go. But any time அவங்க ஒரு யூனிஃபார்ம்லயே தான் இருக்கணும். Any time they should be on uniform. பக்கத்துல உள்ள மார்க்கெட் வரைக்கும் அவங்க போகலாம். They can go close by to the market. எங்கயாவது கலவரம் சொல்லிட்டு அங்க செய்தி கிடைச்சதுனா. If they receive a message of any emotion anywhere. ரெண்டு இடத்துல ட்ரம்பட் அடிப்பாங்க. He will trumpet two places. அந்த குவார்டர்ஸ்க்கு நடுவுல வந்து ஒரு ட்ரம்பட் ஊதுவாங்க. He will trumpet in the midst of the quarters. நீங்க போலீஸ்ல லைன்ல பாத்தீங்கன்னு சொன்னா சாயங்காலத்துல அந்த பேரேட்ல எல்லாம் ஊதுறதை நீங்க பாத்துக்கலாம். If you go in the, if you see in the police lines, there will be a parade which is being trumpeted every day. எங்க கலவரம் நடந்தாலும் இவங்க போகணும்னு ஆர்டர் வந்துருச்சுன்னா உடனே ஊதுவாங்க. அங்கங்க வீட்டுல படுத்திருக்கிறவங்க, உட்கார்ந்திருக்கிறவங்க, வந்திருக்கிறவங்க எல்லாரும் தட்டி விட்டுருவாங்க. எல்லாரும் நேரம் எங்க வந்துருவாங்க, உடனே அங்க மார்ச் ஆயிடுவாங்க. அவங்க லைன்ல வந்து நின்றுவாங்க. If they should go on an emergency, immediately there will be a trumpet sounded, then they will all come into their line immediately. அதே நேரத்துல பஜார்ல ஒன்னு ஊதுவாங்க. They will blow in the bazaar in the same way. சப்போஸ் அவங்க ஏதாவது வேலைக்காகவோ ஏதாவது வாங்கவோ எதுக்காவது இவ்வளவு தூரம் வந்திருந்தால் அதே சவுண்ட் அங்க அடிச்ச உடனே அவன் உடனே இங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. Had they gone for any job to the bazaar, even that sound is being trumpeted there, immediately they will come and join the sound. வானத்துல எக்காலம் ஊதும், அதே நேரத்துல சபைக்குள்ள ஒரு எக்காலம் ஊதும். உன்னை அதே டைம் உன்னை கத்தர் மாத்தி விடுவார். The trumpet will be sound in the skies, also there will be a trumpet in the church, and the Lord will transform you. அப்ப இந்த சத்தத்தை கேட்கணும்னா நீ எங்க தங்கணும், எருசலேமில் தங்கணும். If you should hear this sound, you should lodge in Jerusalem. எருசலேமில் தங்கின மனுஷனுக்கு தான் இந்த சத்தம் கேட்கும். Only to the one who is lodging in Jerusalem will hear the sound. எருசலேம் என்பது சபையை காண்பிக்கிறது. Jerusalem shows the church. எருசலேம் என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது. Jerusalem shows peace. அது தேவனுடைய நகரம் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம். We can understand that is the city of God. அது தேவ சமூகத்தை காண்பிக்கிறது. It is the presence of the Lord. அது இயேசுவோடு உள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறது. It shows the life with Jesus. எருசலேமிலே காத்துருங்கள் என்று இயேசு சொன்னார். Jesus said, "Tarry in Jerusalem." பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவரை எருசலேமிலே காத்திரு. Until the promise of the Father is fulfilled, you tarry in Jerusalem. எருசலேமிலே காத்திருந்தாதான் உனக்கு பரிசுத்த ஆவி கிடைக்கும். எருசலேமிலே காத்திருந்தாதான் உனக்கு எக்காள சத்தம் கேட்கும். If you tarry in Jerusalem, you can receive the Holy Spirit, also you can hear the trumpet sound. ஒன்று நீ சபைக்குள்ள இருக்கணும், இரண்டாவது சமாதானமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். You should be in the church, nextly you should live a life of peace. இல்லாத பட்சத்தில் உனக்கு இந்த சத்தம் கேட்காது. If not, you will not hear the sound. இந்த சத்தம் கேட்காத அடுத்த பகுதிக்கு நீ போய்விட்டால் இந்த சத்தம் குற்றவாளி அல்ல, நீ போனதுதான் குற்றம். If you go to the next part without hearing the sound, this sound is not at fault, you are at fault. சீமேயி தாவீதை தூஷித்தான். Shimei also defied David. அதுக்கு பின்பு வந்து மன்னிப்பு கேட்டான். After that he came and asked for pardon. அவனுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. He was given pardon. மன்னிக்கும் போது ஒரு நிபந்தனை. He had a condition for it. மன்னிக்கும் போது நிபந்தனை இல்ல, அவனுடைய மகன் ஒரு நிபந்தனை கொடுக்கிறான். His son had placed a condition for him. எருசலேமை விட்டு நீ வெளியே போக கூடாது, எருசலேமை விட்டு வெளியே போனா நீ செத்துருவேன்னு சொன்னான். You should not go out of Jerusalem on the day you go out, you will die. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவன் அதை பத்தி தாக்கு பிடிச்சான், மறந்து போய்விட்டான். He held on for one or two years and then he forgot it. அவனுடைய வேலைக்காரன் ஒருத்தன் எருசலேமை விட்டு வெளியே போய் வராமலே ஓடி போயிட்டான். One of his servants went out of Jerusalem, did not come and run away. அவனை தேடி சீமை எருசலேமை தாண்டி போயிட்டான். Searching for him, Shimei went out of Jerusalem. என்ன நடந்தது? What happened? அன்றைக்கு அவனை கூப்பிட்டு கொன்னுட்டான்.
He was called and killed that day. எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போனவன, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவன குறித்து நீங்க பைபில்ல படிச்சிருப்பீங்க. You have read from the word of God about the one who went from Jerusalem to Jericho. அவை என்ன கல்லர்கையிலே சிக்கிக்கொண்டான். He was caught among the thieves. அதுபோல. Like this. எக்காள சத்தத்தை நீ கேட்கணும்னா எருசலேமில் இருக்கணும். If you should hear the trumpet sound, you should be in Jerusalem. சபையில இல்லாத மனுஷனுக்கு எக்காள சத்தம் கேட்காது. அதனாலதான் நம்ம சபையில இரு இருன்னு உங்களுக்கு மறுபடி 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 சபையைப் பத்தி பேசுறது ரீசன் இதுதான். One who cannot be in the church, he cannot hear the trumpet sound, therefore we insist on you to remain in the church. நம்முடைய சபையை உயர்த்தி பேசுறோம், கூட்டி பேசுறோம், அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. Not to say that we are exalting or speaking much of our church. எருசலேமில் இரு, அப்பதான் உனக்கு எக்காள சத்தம் கேட்கும். You be in Jerusalem, only then you will hear the trumpet sound. அப்ப எல்லா இடமும் எருசலேமா மாறிருமா? Will all the place become Jerusalem? எரிகோ எருசலேமா மாறிர முடியுமா? Will Jericho become Jerusalem? யோசிச்சு பாருங்க. Just think and see. கப்பர்நகும் எருசலேமா மாறிர முடியுமா? Will Capernaum become Jerusalem? எருசலேம் தான் எருசலேமா மாற முடியும். Only Jerusalem can become Jerusalem. அனபடினால் நாம் சபையில் இருந்தாதான் எக்காள சத்தத்தை கேட்க முடியும். Therefore if we be in the church alone, we can hear the trumpet sound. அதுக்குதான் சர்ச் ஐக்கியத்தை நம்ம முக்கியப்படுத்துகிறோம். That is why we insist on the fellowship of the church. யோவன் என்ன சொல்லுகிறார்? What does John say? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. நீங்களும் எங்களோடு ஐக்கியமாகுங்கள். Our fellowship is with the Father and with the Son Jesus Christ. You be united with us. சர்ச்சின் சொன்னவனே, சபைன்னவனே, எல்லாமே சபை. அப்படிங்கற அந்த கண்ணோட்டத்தை நீங்க இன்னைக்கு வேரோடு புடிங்கிடுங்க. You see, when it is church means you do not have the angle that everything is the church, you just put away from your eyes. அந்த wrong opinion உன்னை விட்டு இன்னைக்கு அந்த கச அந்த வேர் உனக்கு வெளியே போயிடும். Take away the root of the wrong opinion from yourself. எருசலேம் தேவனுடைய சபை. Jerusalem is the church of God. அந்த எருசலேமே தான் கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். That Jerusalem is the Lord building. அதுதான் மனவாட்டி சபையாக மாறுகிறது. That is turned as the bride of Christ. எருசலேம்னா சமாதானம். Jerusalem is peace. சமாதானம் இல்லாத மனுஷனை பரலோகத்துல கொண்டு போய் வைக்க முடியாது. The Lord cannot take a person without peace to go heaven. புருஷனோட மனைவியோட சமாதானம் இல்ல. You have no peace with husband or wife. பிள்ளைகளோட பெற்றோரோட மாமனாரோ மாமியாரோட சமாதானம் இல்ல. You have no peace with children or father or mother-in-law father-in-law. விசுவாசிகளோடு ஐக்கியம் இல்ல. You have no unity with the believers. ஊழியர்களோடு சமாதானம் இல்ல. You have no peace with the servants of God. இந்த மனிதனை கொண்டு போய் எப்படி பரலோகத்துல வைப்பது? How can the Lord place such a man in heaven? உன் கூட சண்டை போட்டு நீ அவனை அடிச்சு உருண்டு கட்டி புரண்டு ஆளலாம், நீங்க போய் எருசலேம் போயிருவீங்க, உன் கூட சண்டை போட்ட ஆளு இன்னொரு ஆளு வந்து நரகத்துக்கு போயிடுவானா? You quarreling with one another, will you go to Jerusalem and the other go to hell? சமாதானம் இல்லாத மனுஷன் போகவே முடியாது. One who is not in peace will never go at all. எருசலேமிலே ராத்தங்கு. You lodge in Jerusalem. சூழ்நிலைகள் மாறும் பொழுது, சமாதானத்துக்கு உரதமான காரியங்கள் வரும் பொழுது நீ சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். When things go contrary towards your peace, you should be able to hold on to your peace. எருசலேமுக்குள்ளே ராத்தங்கு கடவர்கள். You have to lodge in Jerusalem. பிரச்சனையான நேரங்களில் நீ சபை ஐக்கியத்தை விட்டு வெளியே போயிட கூடாது. At the times of confusions, you should not leave the church. எருசலேமிலே அங்கே அதிகாரிகள் தங்கி இருந்தார்கள். There were authorities in Jerusalem. எருசலேமிலே கர்த்தருடையவர்கள் தங்கி இருந்தார்கள். The people of the Lord were in Jerusalem. எருசலேமில் இருக்கணும்னா உனக்கு ஒரு மனப்பூர்வமான தன்மை இருக்கணும். You should have a willing heart to stay in Jerusalem. நெகேமியா 11:1 பார்க்கும் பொழுது. In Nehemiah chapter 11 verse 1. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடி இருந்தார்கள். The authorities of the people were in Jerusalem. இரண்டாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது. When we read in second verse. மனப்பூர்வமாய் சம்மதித்த மனிதர்கள் எருசலேமிலே தங்கி இருந்தார்கள். The people who willingly offered dwelt in Jerusalem. எருசலேமிலே தங்கிறதுக்கு உனக்கு ஒரு மனப்பூர்வமா இருக்கணும். You should have a willing heart to dwell in Jerusalem. நீ ஒரு அதிகாரம் உள்ளவனாய் நீ இருந்தால் தான் நீ எருசலேமிலே தங்க முடியும். Only if you are an authority, you can be in Jerusalem. இயேசுவின் நாமத்தில் உள்ள அதிகாரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The authority in the name of Jesus is given to you. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது. And nextly when we see. நெகேமியா 5:23. Nehemiah 5:23. நாங்கள் எங்கள் வஸ்திரங்களை களைந்து போடாது இருந்தோம். We have not put out our garments. யுத்தகலத்தில் நிக்கிறவன் வஸ்திரங்களை களைந்து போட கூடாது. We should not, those who are standing in war field should not put away their garments. வேலைசலத்தில் நிக்கிறவன் வஸ்திரத்தை களைந்து போட கூடாது. Those who are standing in their work hall should not put off their clothes. கர்த்தருக்காக நிக்கிறவங்க தங்களுடைய வஸ்திரங்களை கழற்றி போட கூடாது. Those who are standing for the Lord should not put away their clothes. உன்னத பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது. When we read in Songs of Solomon. ஆண்டவர் வந்து கதவை தட்டும் பொழுது. When the Lord is coming and knocking at the door. அந்த மனவாட்டி என்ன செய்து கொண்டிருந்த என்ன சொன்னாள்? What does the bride say? நான் இப்பொழுதுதான் என்னுடைய வஸ்திரங்களை கழற்றி விட்டேன். I have just now put off my garments. அது என்ன சந்த அது என்ன என்ன விபரீதமான முடிவை கொடுத்தது? What a terrible thing end it brought to. அவர் போய் விட்டார். He went away. நீ வஸ்திரத்தை கழற்றி போட்டதனால உன்னால வெளியே வந்து அவரை சந்திக்க முடியவில்லை. Because you put off your garments, you are not able to come out and see him. உன்னத பாட்டு 5:3 நாம் இதை பார்க்க முடியும். In Songs of Solomon 5:3 we can read this. திரும்ப வெளியே வந்து பார்த்தா அவர் இல்லை.
When she came out, he is not found. Yesuvai sandikkunna, onakkay eppoladu vastaram tharitha oru nilavaram irukkavendam. If you should meet the Lord Jesus, always you should put on your garment. Pinmari ponnadana Pedruvai thedi Yesu andha kadakkariki vandhar. Jesus came seeking for the backslidden Peter to the seashore. Adai kandu, oru seashan kandupidithuvittan. That one disciple spotted out. Ado karayile kattar nirkkarar, endru oru satthang koduthan. He said, "The Lord is standing on the shore." Kattarnu sonna odane Pedru tanniril kudithuvittan. When it was sold as the Lord, Peter jumped into the water. Adukka karan enna solirukkaradu? What was the reason for it? Vastaram illadavidinal avan enesidhan, tannirukkul kudithan. Because he had no garments on him, he jumped into the water. Andha Yesuvai sandikkakoodiya andha thairiyam avanudhiya vastaram illadanaala illai. He had no boldness to see Jesus because he had no garments on him. Mark endra valibanai kurithu sollumbulathu. When reading about a lad called Mark. Yesuvukken enna nadakkaradu endru parkumudiyaga avan vandukondeyirundhan. He was coming to see what was happening with Jesus. Oru thuppattiyadan avan pothirundhan. He was only putting on a garment. Andha thuppattiya pudingivittarkal. They pulled off his garment. Avan nirvanamai odiponan. He ran away naked. Avikriya jeevithale enna nadakkudunne onakkay thiriyunna, onakkay vastaram irukkavenam. If you should know what is happening in your spiritual life, you should have these garments. Tanmanam kaanappadadavidikke vastarathai poru, vastarathai kaathukolukkaravan bakiyavan. That your nakedness be not seen, one who is preserving his garments is blessed. Onakkay devan thudiyin udaiyai koduthirukkar. The Lord has given you the garment of praise. Esaiah thirukkadarsana pusagathile naan parkumbulathu. Reading in the prophetical book of Isaiah. Odingina avikke badalaga. Instead of your spirit of yourness. Esaiah 61:3. In Isaiah 61:3. Odingina avikke badalaga thudiyin udaiyai koduthar. He has given you the garment of praise instead of mourning. Manushan paavam chaidhe. Man has been sinned. Tolviyai sandikkarakku munbaga. And before he could face failures. Avanukirundha andha vastaram enna? What was the garment given to him? Devanudhiya vastaram oli endru chollappadukkaradu. The garment of the Lord which is light. Oliyai avan vastaramai tharitthirundhan. He had put on garment which is the light. 104:2 kattar thara oliyai vastaramaga tharitthirukkar. Psalm 104:2, we see that the Lord is adorned with his light. Vastarathai kalaindupodadirundhom endru chunnal, oliyai aayidamaga nee vaitthira, vastaramayirukkunname thavara, irul unai moodikollakoodaadu. If you should preserve your garment means, you should put on the light and the darkness should not cover you. Eppoladu odingi poi nee suttakoodaadu, thudiyin udai onakkirukkavendam. You should not be always putting on weariness, but you should put on the garment of praise. Velipadutthal enna solirukkaradu? What is told in Revelation? Jayangulukkaravan evanoo, avanukke venvastaram tharikkappadum. He who overcomes is given a garment of white. Melliya vastaram, avilukku suttavum prakashomana, melliya vastaram, manavatiikku kodukappattadu. A pure linen garment is given to the bride. Adu parisuthavangudhi neethigale. That is the righteousness of saints. Onudhiya neethiyai, endha sunnelilum, nee oru devanudhiya pillai, anabillal onde neethiyai nee vittuvidavee koodaadu. You are a child of God, you should never lose the righteousness for that sake. Ninga eppoladum andha neethiyai vidavee koodaadu. You should never lose that righteousness. Velayla ponnal nee oru viswasi. Whether you go for work, you are a believer. Business centerle nee oru viswasi. At business, you are a believer. Nee oru veetlarkumbulathu nee oru viswasi. In your house, you are a believer. Nee oru kudumbathukku thalayvanarukkalam, thalaviyagarukkalam, pillayagarukkalam, anal devanudhiya paarvele nee oru viswasi. You might be the head of your house or your children or your family, but you are a believer. Businessukku ponnam pinbani viswasi allan chollamudiyadu. At business, you cannot say that you are an unbeliever. Enga irundhalum nee oru viswasi da. You are everywhere as a believer. Indha maamaratha kondu poi, ninga Californiale nattnalu, adu maamaranda. If you should go and place this tree in California, it is called as mango tree. Anga ponnavani adu thangava mariyada. It is not becoming a coconut in that place. Anal viswasi abidi mariyitthi irukkara. And the believer is changing from place to place. Appidi alla. It's not so. Enga irundhalum nee oru devanudhiya pillai, oru thirkadarisi, oru abishayakam bannappattavan, adu marandhey pogukkada. Wherever you go, you are an anointed believer, you are a servant of God, you should not forget it. Onudhiya vastarathai nee maathakoodaadu. You should not change your garment. Thirkadarisingra sthanathai vidakoodaadu. You should not leave the position of a prophet. Nee abishayakam bannappattavanukkara vastarathai vidakoodaadu. You should not leave the anointed garment. Kathrudeya parisutha namathukku mayumundavada. Glory be to the holy name of the Lord. Anga kadaisiaga 23:1 naan parkumbulathu. Lastly, in 23rd verse when we read. Avar avarukku aayidam irundhadu. He had armor for him. Avar avarukku tannir irundhadu. He had washing for him. Ippidipattam manushanukka ekkala satthang kekkaradu. Only such a person can receive, hear the sound of the trumpet. Nirvanigalukku devanudhiya satthang kekkaadu. For those who have weak, they are naked, they cannot hear the trumpet sound. Tanudhiya vastarangalai nairathukneeramaatikondurukkavulukku, indha ekkalam kekkaadu. To those who are changing their clothes very often, they cannot hear the trumpet sound. Aduthu aayidam eppoladum irukkavendam. Nextly, he should always have the armor. Modalavudhu oru aayidam chonnain, adu eeti.
Firstly, I told you of an armor which is pure. இரண்டாவது ஒரு பட்டயம் என்று சொல்லுகிறது. எப்பொழுது உனக்குளே சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி இருந்துகிட்டே இருக்கணும். Secondly, a sword is a part to overcome the enemy. விசாசை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை உனக்குளே இருக்கணும். You should have the power to overcome Satan. எப்போ விசாசம் வந்தாலும் சரி. Whenever Satan comes. தூங்கும்போது வந்தாகூட கத்தருடைய ஆவியான உன்னை எழுப்பி அபிஷேகத்தில் நிரப்பணும். Even at the time when you are asleep, the Lord should fill you with the anointing. ஒன்னு சாமுவேல் 21ஐ பார்க்கும்பொழுது. First Samuel chapter 21. எட்டாம் வசனத்தில் பார்க்கும்பொழுது. Verse 8. தாவீதுனுடைய அறிக்கை என்ன? What is the confession of David? என் கையில ஆயுதம் ஒன்று கூட இல்லை என்று சொல்லுகிறார். I have no armor in my hands, says him. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God says? அவன் ஒரு யுத்த வீரன். He is a warrior. ஆனா அவன் கையில இப்ப அவனுடைய அறிக்கை என்ன? Now what is his confession? ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? Do you not have a spear or a sword? நான் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. I have not brought my spear or sword. சத்துருவை எதிர்க்கும்பொழுது நீ நிராயுதபாணியாக நிற்கக்கூடாது. You should not be without armor when you should attack the enemy. அவன் ஆயுதத்தோடு வரும்பொழுது நீ ஒண்ணுமில்லாம போய் நின்னுட்டு அவன்டை அடிபட்டு சாகறதை விட நீ அந்த யுத்தகலத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. When he comes with his armor, if you go without your armor, then it is best that you are not going for the battlefield. யுத்தத்தில் ஒரு தந்திரமான ஒரு யோசனை இருக்கிறது. There is a wily nature in the battle. சத்துருவுக்கு ஆயுதம் போய் சேர முடியாம தடுத்துருவான். They will hinder the enemies that the armor will not reach them. அது யுத்தத்தில் ஒரு பெரிய தந்திரம். That is a great wile in the battle. அவங்களுக்கு எந்த ஆயுதம் எங்க இருந்து வருதுன்னு பார்த்துட்டு வரவிடாதபடி தடுத்துக்கிட்டே இருப்பாங்க. They will see as to where this armor is coming from and hinder it. ஆயுதம் இல்லாம ஒரு மனுஷன் எப்படி போராட முடியும்? How can one battle without any weapon? சவுல் காலத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. There was a battle in the days of Saul. ஒன்னு சாமுவேல் First Samuel 13 அதிகாரம் Chapter 13 22 வசனத்தில் Verse 22 சத்துரு என்ன செய்தான் தெரியுமா? What did the enemy do? யாருக்கும் ஆயுதம் இல்லாத அளவுல அவன் பார்த்துக்கொண்டே வந்தான். He saw that nobody had any weapon in their hands. யுத்த நாள் வந்தபோது On the day of the battle சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயம் இல்லை ஈட்டியும் இல்லை. Except for Saul and his son, nobody, son Jonathan, nobody else had any sword or spear in their hands. ஒரு பெரிய யுத்தகலத்தில் ஒரு ராஜாவும் ராஜகுமாரனும் ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஈட்டிய கையில வச்சுட்டு யுத்தத்தில் போய் நின்னா இங்க சோல்ஜர்ஸ் கையில ஒருத்தருக்கும் ஒண்ணும் கிடையாதுன்னா அவன் அன்னைக்கு முடிவை சந்திக்க போறான்னு அர்த்தம். When in a great battlefield, only the king and the king's son is having their weapons and the soldiers does not have it, they are definitely going to face a failure. பிசாசை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை இருக்கிறதா? Do you have the power to resist Satan? செய்வன ஏவல் உடனே மிரண்டற கூடாது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நிக்கணும். But the witchcraft and things like that, suit saying, you should always resist in the name of Jesus. உலகத்தில் இருக்கிறவனில் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லணும். One who is in the world, he who is in me is greater than in the world. உனக்குள்ள இருக்கிற வல்லமை பெரிய வல்லமை. The power in you is a greater power. அத வச்சு நீ ஜெயிக்கலாம். With that you can overcome. பிசாசை ஜெயிக்கலாம். You can overcome Satan. மாம்சத்தை ஜெயிக்கலாம். You can overcome flesh. வியாதியை ஜெயிக்கலாம். You can overcome sickness. உலகத்தை ஜெயிக்கலாம். You can overcome the world. சூழ்நிலையை ஜெயிக்கலாம். You can overcome situations. எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய சக்தி உனக்குள்ள இருக்கிறது. The power in you is to overcome everything. ஒரு கப்பல் நீண்ட தூரம் பயணப்பட்டது. One ship was going on a longer journey. அவர்களுக்கு வைத்திருந்த அந்த குடிநீர் நீர் காலியாகிவிட்டது. And the water to drink was emptied. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. They did not know what to do. இப்ப கப்பல் ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை கடந்து போய் கொண்டிருந்தது. Now the ship was going through a particular area. இப்ப பக்கத்துல தூரத்துல ஒரு கப்பல் போய் கொண்டிருந்தது. There was another ship going yonder. இவங்க சிக்னல் கொடுத்தாங்க. They gave a signal to them. அவங்க அங்க இருந்து என்னன்னு கேட்டாங்க. And they asked what it was. எங்களுக்கு தண்ணீர் இல்ல, கொஞ்சம் கொடுக்க முடியுமா? They asked for water because we have scarcity of it. அங்க இருந்து பதில் வந்தது. That the reply came. கடல்ல மொண்டு குடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனா. You drink it from the sea. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. He felt bad. தண்ணி இல்லன்னு கேக்குறோம், மனித தன்மையே இல்லாம என்ன சொல்றான்? கடல்ல மொண்டு குடிச்சிட்டு போன்னு சொல்றானே, இவங்க எல்லாம் என்ன இந்த நாட்டுல காரணம் அப்படின்னு யோசிச்சாங்க. When we ask for water without humanitarian basis, he is asking us to drink from the sea. இப்ப கிராஸ் பண்ற அடுத்த கப்பல்ல கேக்குறாங்க. Now they asking the next ship it's crossing. அடுத்த கப்பல்ல கேட்டா அவனும் அதே ஆன்சரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். He is also giving the same reply. இப்படி வரிசையா ரெண்டு மூணு கப்பல் இவங்க டச் பண்ணி பாக்குறாங்க, எப்படியாவது தண்ணி வேணும்னு. அவங்க சொல்றாங்க, கடல்ல எடுத்து குடிச்சிட்டு போ, ரொம்ப சிம்பிளா ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். Two or three ships which were crossing, they asked the same question, they gave the same reply to drink of the water of the sea. இப்ப டைம் போயிட்டே இருக்கு, வேற வழியே இல்ல, வேற வழியே இல்லாம ஒருத்தன் தண்ணி அணிஞ்சிட்டா
கடலிருந்து எடுத்துட்டான். Now the time passed on and therefore he started to take water out of the sea. வாழ்வா சாவாங்கற ஒரு கண்டிஷன். இது இந்த தண்ணியாவது குடிச்சுருவோம் அப்படினு தண்ணி எடுத்துட்டான். They came to a condition whether life or death and therefore they took off the water from the sea. எடுத்து பார்த்தா என்ன நடந்தது? What was the happened there? அருமையான குடிதண்ணீர். It was a pure water drinking. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. They did not understand anything. திருப்பி தான் ஜியோகிராஃபிக்கலா அதை பார்த்தபோது. Next leave when geographically they saw it. ரெண்டு மூணு நதி அந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணது கடல்ல. ஒண்ணு வந்து கலக்குறது. Two or three waters are coming and mixing into the sea. அந்த தண்ணினுடைய ஃபோர்ஸ் ஒரு குறிக்கப்பட்ட வளைக்கும் கடல் தண்ணில மிக்ஸ் ஆகாம இந்த தண்ணி வந்து ஃபோர்ஸா வந்துட்டே இருக்கு. The force of that water is not mingling with the sea water and is coming as a pure water. அப்பொழுது அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சது. Only then they could understand the truth. அதுபோல Like this. உன்னுடைய தாகத்தை தீர்க்க கூடிய விசுவாசம் உனக்குள்ளே இருக்கு. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்படும். That the faith which is in you is able to quench the waters for out of the one who wanted thirsteth will flow out living waters. நீ மற்ற இடங்கள்ல எதுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்ல. உனக்குள்ள இருக்கிற வல்லமையே உன்னை ஜெயிக்க வைக்கும். You need not go out anywhere. The power within you will make you overcome. அவரவருக்கு ஆயுதமும் இருந்தது. அவரவருக்கு கடைசி பாயிண்ட் எக்கால சத்தம் கேட்கணும்னா அவரவருக்கு தண்ணீரும் இருந்தது. They had the weapon and also water. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆயுதமும் இருக்கணும். அவனுக்கு தண்ணீரும் வேணும். One a child of God should have the weapon and also the water. ஒரு பிரெட் இல்லாம ஒரு கத்தி இல்லாம தாவீது போய் தேவனுடைய சமூகத்துல போய் கடந்தான். Without a bread or a knife David went to the presence of God. அன்றைக்கு ஆயுதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. That day a weapon was given to him. அந்த ஆசாரியன் தாவீதினிடத்தில் கேட்டான். The high priest asked David. எங்கட்ட வேற ஆயுதம் கிடையாது. We have no other weapon. ஆனா ஏலே பள்ளத்தாக்கிலே நீ கொன்றதானே அந்த கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்கிறது அதை வேணா தரட்டுமா அன்னு கேட்டான். But we have the sword of Goliath whom you killed at Elah and shall we give it to you? அந்த ஆசாரியன் சொன்னான் அது ஒரு புடவையில சுத்தி அது ஏபோத்துக்கு பின்னால வச்சிருக்கோம் வேணா அதை தரட்டுமான்னு கேட்டான். And the priest said that we have put it up with a sari behind it can we give it to you? அநேகர் உங்களுக்கு தேவன் கொடுத்த வல்லமை அதிகாரம் கிருபை எல்லாவற்றையும் நீங்க சேலையில சுத்தி புடவையில சுத்தி எங்கே ஒதுக்கி வச்சிட்டீங்க? Many of you the gifts and talents which the Lord has given you have put away with a piece of cloth. இன்னைக்கு நீ சத்துருவை எதிர்க்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறாய். Today you are stammering without being able to resist the devil. நீ மறுபடி அன்றைக்கு அந்த ஆயுதத்தை தாவீது பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு நீ மறுபடியும் தேவனுடைய வல்லமையை மறுபடியும் உன் கையிலே எடுப்பாயாக. Today as David received that weapon in his hand you take that weapon to this day in your hand. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்ம போராயுதம் வந்து மாம்சத்துக்குரியவளாய் இருக்க கூடாது. Our weapons should not be carnal. ஒரு சில சொல்லுவாங்க என் வாய் பேசாது கை தான் பேசும். Some of them will say that my mouth do not speak my hand. வாயும் பேசக்கூடாது கையும் பேசக்கூடாது. Your hands should not speak and neither your mouth. ரெண்டும் பேசிருச்சுன்னா நீ பரலோகம் போக மாட்டேன்னு அர்த்தம். If both will speak you will not go to heaven. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? 2 கொரிந்தியர் 10:4ல Second Corinthians 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளாய் இராமல் அரங்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. For our weapons are warfare are not carnal but mighty through God to pulling down of the strongholds. கடைசியாக தண்ணீர் அவர்களுக்கு இருந்தது. Lastly he had water. அது ஒரு மனுஷனுடைய ஜீவ ஆதாரமே அதுதான். That is in life for a man. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணங்கள்ல கூட தண்ணி இல்லாம இருந்தது. ஆனா கர்த்தர் அவருடைய தாகங்களை தண்ணீர் கொடுத்து தீர்த்தார். Even in the journey of Israel there was no water but the Lord quenched their thirst. தண்ணீர் இல்லனாலே நம்ம தோற்று போவோம்னு அர்த்தம். If we have no water we will be failing. அது எதை காண்பிக்கிறது? What does it show? விசுவாசத்தை காண்பிக்கிறது. It shows faith. விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும். அந்த நதி விசுவாசம் இல்லனா அவன் செத்து போய்டுவான். Out of the ones who believes flows waters of living waters and without water he will die. இரண்டாம் ராஜாக்கள் 3 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Second Chronicles chapter 3 9 வசனம் 10 வசனத்தை பார்க்கும் பொழுது Verse 9 and 10 அங்கே ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. There was no water for the warriors neither for the beasts of the world. அப்ப இஸ்ரவேல் ராஜா சொல்ற அறிக்கை என்ன தெரியுமா? Then what is the confession of the king? கர்த்தர் நம்மை சத்துருவின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். The Lord has given us into the hands of the enemies. எப்ப விசுவாசம் இல்லையோ அப்பொழுது நீ சாத்தான் கையிலே விழுந்து விடுவாய். When you have no faith you will fall into the hands of the devil. எப்ப விசுவாசம் குறையதோ அப்ப பிசாசின் கண்ணிலே நீ சிக்குகிறாய். When you are lacking in faith you are clung into the clutches of devil. விசுவாசத்தை டெவலப் பண்ணுங்க. You develop your faith. இன்னைக்கு மனுஷன் பாருங்க உப்பு தண்ணீரை கடல் நீரை குடிநீராய் மாற்றி கொண்டிருக்கிறான். Today man is changing the salt water of the sea into good water. நீங்களும் உங்களுக்கு எதிரான பாதகமான சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுங்கள். You should change the situation
questions which are not contrary on your affair. என்னாகும் 21 மதிகார 5, 6 வசனங்களைப் பார்க்கும்பொழுது. Numbers 21 verses 5 and 6. அங்கே இஸ்ரைவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போயிற்று. There the children of Israel did not have water to drink. ஆனால் தேவன் அவர்லை அப்படி விடவில்லை. But the Lord did not leave them like that. அவங்க சொல்றாங்க, இங்கே அப்போமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. They heard they said there is no bread neither water. ஆனால் கத்தர் அவர்லுக்கு அங்கே தண்ணீரைக் கொடுத்தார். But the Lord gave them water. தண்ணீர் நமக்குத் தேவை. We need water. இந்த மார்க்கத்தில் வந்திருந்த பின்பு விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். After coming into this religion without faith to please God is impossible. ஏக்காள சத்தம் எங்கே கேட்கிறதோ அவ்விடத்திலே வந்து கூடுங்கள். Wherever the trumpet of God is sounding, you come and gather there. இன்னும் கொஞ்ச நாள்ல கடைசி ஏக்காளம் தொணிக்கப் போகிறது. In a few days, the last trump will sound. நீ கத்தருடைய வேலை ஏதாவது செய்திருக்கிறாயா? Have you done the work of the Lord? ஈட்டி உன் கையில் இருக்கிறதா? Is there spear in your hand? கத்தருடைய காவலை நீ காக்கிறாயா? Are you watching the Lord's work? உன் வழி, உன்னுடைய வாய் இதைக் காத்துக்கொளுகிறாயா? Are you watching over the ways or your mouth? ஏக்காள சத்தம் எருசலேமில்தான் தொணிக்கோ, நீ எருசலேமிலே தங்கியிருக்கிறாயா? The trumpet of sound will be in Jerusalem, are you in Jerusalem? உன் வஸ்தரங்களைக் கலந்து கலட்டிப்போட்டாயா, உன் வஸ்தரத்தை மாற்றிவிட்டாயா? Have you put out your garments or have you changed your garments? உனக்கு ஆயுதம் இருக்கிறதா? Do you have weapons? சத்ருவை மேற்கொள்ள பெலன் இருக்கிறதா? Do you have the strength to overcome enemy? என்ன ஆவி, என்ன பிசாசு வந்தாலும் ஏசுவின் நாமத்தில் பிசாசு எழுதுநில், அவன் ஓடிப்போவான். Whichever Satan comes, you resist him in the name of Jesus, he will flee. உனக்குள்ள விஸ்வாசம் இருக்கிறதா? Do you have faith in you? பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை வேறு இந்த கடைசி ஏக்காள சத்தத்தைக் கேட்க வாஞ்சிக்கிறோம். Dear beloved, how many of us are deciding to hear the last trumpet? கடைசி ஏக்காளம் கேட்க வேண்டுமென்கிற வாஞ்சியுள்ள கண்களை மூடுங்கள். All those who decide to hear the last trump, close your eyes. கடைசி ஏக்காளம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விசைதான் கேட்கிறது. Last trump is heard in your life only once. சுவிசேஷ ஏக்காள சத்தத்தை நீ எத்தனை விசை கேட்டாய்? You have heard the gospel of trumpet many times. உபதேச ஏக்காள சத்தத்தை நீ வாரவாரம் கேட்கிறாய். The trumpet of doctrine is heard every week. ஆனால் இன்னொரு ஏக்காள சத்தம் கடைசி ஏக்காளம் இருக்கிறது. But there is a last trump. அது ஒன்ஸ் தான். And so only once. ஒரே ஒரு ட்ரிப்தா அது ஊது. It's resounded once alone. அந்த நேரத்தில் யார் எந்த நிலவரத்தில் ஆயத்தம் அறுந்தாங்களோ அவங்க மட்டுந்தான் அந்த சத்தத்தைக் கேட்கும்படி. In whatever situation one is prepared, they only can hear it. அது காலையிலோ மாலையிலோ. May it be in the morn or in the night. நல்லிரவோ நடுநிசியோ. May it be at the midnight or in the noon. சேவல் கூகிற நேரத்திலோ. At the cock crowing. எப்போ நடக்குன்னு தெரியாது. We don't know when it happens. அந்த வசனம் எவ்வளவு அருமையான வசனம் தெரியுமா? But see, what good verse is this? அது சொல்லிருக்கு, எப்பொழுது இந்த சத்தம், ராத்திரியோ, பகலோ, காலையோ, மாலையோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே காலைனா இன்னொரு நாட்டில் மாலை, இன்னொரு நாட்டில் ராத்திரினா இங்கே கவிடியுது. இப்படி அப்படியான ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு கிளைமேட் இருக்கு, அந்த சூனல் இருக்கு. அதனாலதான் கத்தர் எந்த நேரத்தில் வருவார்னு நமக்கு தெரிவிக்கப்படவில்லை. The conditions differ from place to place, from the continent to continent, and morning, evening, night or noon differs from place to place with that the Lord of coming is not known. ஏக்காளம் தொணிக்கும். The trump will sound. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். We shall all be transformed. ஆண்டவரே, அந்த கடைசி ஏக்காளத்தை நான் கேட்க வாஞ்சிக்கிறேன், உம்மோடு இணைய வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். All those who say, Lord, I decide to hear the last trump and see you, and just close your eyes and kneel down. அது ஒரு யுத்த களம். That is a battlefield. இந்த உலகத்தை விட்டு நாம் எல்லாரும் மறுரூபமாக வேண்டிய ஒரு நேரம். It's a time when we are going to be transformed from this world. ஆமென். ஏக்காள சத்தத்தைக் கேட்க நீ ஆசைப்பட்டால் கத்தருக்காக எதையாவது செய். If you decide to hear the trumpet sound, you do something from the Lord. பரிசுத்த ஸ்தலத்தினுடைய திருப்பணிகளைச் செய்வாயாக. You do the work concerning the sanctuary. ஆசரிப்பு கூடாரத்தை உன் ஜீவியத்தைக் கட்டி எழுப்புவாயாக. You build your life which is the tabernacle. கத்தருக்காக நீ வட்டையத்தைப் பிடித்து நில். You hold on the spear and stand for the Lord. நச்சத்திரம் காணுமட்டும் நீ காத்திரு. Until the stars appear, you wait. ஏசுவின் வருகைமட்டும் ஈட்டியைப் பிடித்துக்கொண்டு நில். Until the coming of the Lord, you hold on to the spear and stand. ஏசுவின் வருகைமட்டும் அந்த தேவ வசனத்தைப் பிடித்துக்கொண்டு நில். Until the coming of the Lord, you hold on to the word of God and stand. ஈட்டிகளைப் பிடித்திருந்தார்கள். They hold on to their spears. ஜீவ வசனத்தைப் பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசியுங்கள். You hold on to the word of God and shine his light. உன்னுடைய வழியைக் காவல் பண்ணு. You watch your way. உன் வாயைக் காவல் வை. You watch your mouth. எருசலேமிலே தங்கு. You abide in Jerusalem. சபைக்குள்ளே, சபை ஐக்கியத்தை விட்டு ஒரு இஞ்ச் கூட வெளியே போய்டாத. Do not go even for an inch from the fellowship of the church. ஏக்காள சத்தம் கேட்கவே கேட்காது. The sound of the trump will not be heard. எல்லாம் சபை, எல்லாம் ஊழியனும் யாராவது சொல்லுவான், ஏமாந்து போய்டாத. Somebody will say that everything is church and everybody are people. எருசலேமிலே தங்கினால், உனக்கு ராத் தங்கினால், உனக்கு சத்தம் கேட்கும். If you lodge in Jerusalem in the night, you will hear the trumpet sound. சூனலைகளுக்கு ஏத்தமாரி உன் வஸ்தரத்தை மாத்தாதே. According to situations, don't change your garments. நீ தேவனுடைய பிள்ளை என்கிற தன்மையை விட்டுவிடாதே. Do not lose the term that you are the child of God. வருமை வந்தாலும்.
May it be at noon. உயர்வு வந்தாலும். May it be at highness. பசியோ, பட்டினியோ, உன்னை வஸ்தரத்தை மாற்றாதே. May it be at loss or hunger, do not lose your garment. எப்பொழுதும் தேவனுடைய வல்லமையைத் தரித்துக்கொண்டு சத்துருவை மேற்கொள்வாயா? Always putting on your garments, you overcome the rest of the Satan. இப்பொழுது விசுவாசத்தைக் காத்துக்கொள். You hold on to the faith. உனக்குள்ளிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதி பொறப்படட்டும். Let the living waters flow out from you. கத்தாவே, நான் கடைசிய காலத்தைக் கேட்க வாஞ்சிக்கிறேன் சொல்றவங்க கைகளை வைத்துங்க பாக்கலாம். All those who decide to hear the last trumpet of Leo, lift your hands. நான் சொல்றது நீங்க கையுவைத்துறது ரொம்ப சொலபோ, ஆனா கேட்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. But for you to hear is very easier, but to practice it is very hard. ஆனாலும் நம்முடைய வாஞ்சையைக் கத்தர் தீர்க்க வல்லவர். But still the Lord is able to satisfy our longing. ஆண்டவரே, இந்த உபதேசம், இந்த சத்தியம் கேட்கிறேனே, இது உண்மையா? Lord, I'm hearing to this truth, is it true? உண்மையானால் எனக்கு ஒரு அபிஷேகம் தாருமாண்டவரே. If it is true, give me an anointing, Lord. இந்த எக்காள சத்தத்தை நான் எப்படியாவது கேட்கணும். I want to hear the trumpet sound. ரசிப்பின் எக்காள சத்தத்தைக் கேட்கவைத்த தேவம். You who made me to hear the trumpet sound of this doctrine. உபதேச எக்காள சத்தத்தைக் கேட்கவைத்த தேவம். You who made me to hear the trumpet of doctrine. அந்த கடைசிய காலத்தை எனக்கு கேட்க வையுமாண்டவரே. Make me to hear the last trump also. அந்த எக்காள சத்தம் வானத்திலே கேட்கும்பொழுது நானும் வானத்திலே உம்மோடு வந்து கூட வேண்டும். And when the last trump is heard, I also should be gathered in the skies. ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்கள் அந்த எக்காள சத்தத்தைக் கேட்டு கூடும்பொழுது நானும் அதிலே பங்காளியாய் வந்து சேர வேண்டும். When thousands and thousands of saints are gathered hearing the trumpets, and I should come and gather to you. அந்த எக்காள சத்தத்தைக் கேட்கிற வாழ்க்கையை நான் கேட்டிருக்கிறேன் ஆண்டவரே. I have heard the life of hearing the trumpet sound. அந்த சத்தத்துக்குறிய வாழ்க்கைக்கு என்னை சமர்ப்பிக்கிறேன். I yield my life to that trumpet sound. சமர்ப்பித்தால் கத்தருடைய வல்லமை இப்பொழுது உண்மையில் இறங்கும். When you yield yourself, the power of the Lord will come upon you. அந்த வசனத்தின் ஜீவன் இப்பொழுது அபிஷேகமாய் உனக்குள் வரும். The life of that word will come like an anointing upon you. ஏசு ஒரு சத்தியத்தைப் போதித்தார். Jesus preached the truth. அந்த சத்தியத்தின் ஜீவன் தான் பரிசுத்த ஆவியானவர். And the life of that truth is the Holy Spirit. அதனால்தான் இந்த ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உன்னை வழி நடத்துவார். Therefore when the Spirit of God comes into you, he will lead you into all truth. இந்த எக்காள சத்தத்தைக் கேட்கிற சத்தியத்துக்குள்ள வழி நடத்த ஆவியானவர் உனக்காக காத்திருக்கிறார். The Holy Spirit is waiting that you might walk in the trumpet sound with this truth. நீ கேட்டாயா இந்த ஏழு அனுபவங்கள், இதுக்குள்ளே உன்னை வழி நடத்த சத்திய ஆவியானவர் காத்திருக்கிறார். These experiences of seven experiences, the Holy Spirit is waiting to lead you into it. எல்லார் கண்களை மூடுவோம். All of you close your eyes. எல்லாம் முழங்கால் படியிடுவோம். All kneel down. கத்தாவே, அந்த சத்தத்தைக் கேட்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும். Lord, give me an anointing to hear the trumpet sound. உன்னை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. The one who is preparing you is God. அந்த சத்தத்தைக் கேட்க ஆயத்தப்படுத்துகிறவர் ஆவியானவரே. The Spirit of God is making you to hear the trumpet sound. அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டுமாண்டவரே. I need that anointing, Lord. எல்லார் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்கிறேன். வாயைத் திறந்து கத்தாவே, அந்த சத்திய ஆவி என்னை இந்த சத்தியத்துக்குள்ள நடத்தக்கூடிய ஆவி என்மேல் வந்து அமரட்டும். The Holy Spirit will descend upon me that I might hear the trumpet sound. நீ காத்திருக்கும்பொழுதே கத்தருடைய ஆவி இறங்கும். When you wait, the Spirit of the Lord will come upon you. தேவ ஆவி உன்மேல் வந்து அமரட்டும். The Spirit of God will come upon you. இந்த வசனத்தின் ஜீவன் உன்மேல் நிழல் இடட்டும். The life of this word will come and satisfy upon you. உனக்குள் உருவாகுவது பரிசுத்தமாய் மாறட்டும். That which is forming in you will be holy. எக்காலம் துணிக்கும். The trumpet shall sound. எக்காலம் துணிக்கும். The trumpet shall sound. கடைசி எக்காலம் துணிக்கும். The last trumpet shall sound. நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். We shall all be transformed. கடைசிய காலத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். இந்த வாழ்க்கையை குறித்து நான் அறிந்து கொண்டேன். இதுல இன்னும் எவ்வளவோ அனுபவத்துக்கு நான் வரவில்லை என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்? அப்படியானால் அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறவர்கள் எத்தனை பேர்? நீ கை வைத்தும் பொழுதே பரலோகம் உன்னை கண்டு அதுக்குரிய கிருபையை உனக்குள் அனுப்புகிறது. ஆமென். அந்த வல்லமை உனக்குள் வரும் பொழுதே உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபக்கடபக்கத்ரா, இந்த வசனத்தின்படி உள்ள வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு தர உன்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. தேவ வல்லமை உன்னை ஆளுகை செய்கிறது. ரபாலா கத்திடபானியா,
வாயை திறந்து கேளுங்க கத்தாவே, இந்த ஏழு அனுபவம் எனக்கு வேணும் கத்தாவே. கடைசி காலம் துணிக்கும் பொழுது நான் உண்மை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வேலையை செய்வேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு கர்த்தருக்காய் நிற்பேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய வழி தேவனுடைய பரிசுத்த வழி என்று எண்ணப்படும் என்று சொல்லுங்க. எருசலேமில் தங்குவேன் என்று தீர்மானியுங்கள். என் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள மாட்டேன், கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொல்லுங்கள். சத்துருவை மேற்கொள்வேன் என்று தீர்மானியுங்கள். விசுவாசத்திலே உறுதியா இருப்பேன் என்று தீர்மானமிடுங்கள். எக்காலம் தோணித்திடும் நேரம் இக்கால பாடுகள்